அன்பு நண்பர்களே, மீண்டும் வெற்றி என்னோடு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் திரு ஈஸ்வரன் அவர்கள் ஒரு நம்ப முடியாத வறுமையிலிருந்து யாரும் யோசித்து கூட பார்த்திராத அளவிற்கான வளர்ச்சி. அவர் சொல்வதே, நீங்கள் அவமானப்பட்டிருக்கிறீர்களா, வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்களா, துரோகிகள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறார்களா, இவை எல்லாமே நீங்கள் வளருவதற்கான, வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் சாதிப்பதற்கான முக்கிய நிகழ்வுகள் இவை என்று உங்கள் வாழ்வில் நீங்கள் எடுத்துக்கொண்டால், எல்லோருமே ஏணிப்படிகள் பலவற்றை தாண்டி வளர்ச்சி பெறலாம் என்பதை சொல்கிறார். பேட்டிக்குள்ளே பார்ப்போம். மாடு கட்டியிருக்கும், அந்த வண்டிக்கடியே ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு சாக்கில் உள்ள பூந்து சாக்குள்ளே பூந்து படுத்துட்டோம். அதுதான் பெட்டு, அதுதான் தலகாணி, போர்வி, அதே தான். அது ஒரு சாக்கு, ஆளுக்கு ஒரு சாக்கு. சரிய உயரம் பத்தாதனால அந்த கேட்டு மேலே ஏறி நான்ட்டு பார்ப்பேன். அந்த வாட்ச்மேன் வந்து செக்யூரிட்டி அந்த கேட்டை தட்டுவான், ஏண்டா உயிர் எடுக்கிறீங்க போங்கடான்னு சொல்லி தட்டுவான். அப்போ நான் சுப்பிரமணியன் சொல்லுவேன், சுப்பிரமணியம் எப்படியாவது ஒரு நாளைக்கு உள்ளே போய் இந்த காரெல்லாம் கிட்ட போய் பார்க்கணும் சுப்பிரமணியம்னு சொல்லுவேன். பயம் என்ன, பிடிங்கிட்டு போகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த ஓட்டத்தவுக்கு போய் சொன்னதே இருக்கும்போது தவிர வேறு பிடிங்கிட்டு போகிறதுக்குலாம் ஒன்றுமே இருக்காது. ஒரு பைசா கூட பார்க்கிட்டு இருக்காது, ஆனால் பயம், இறங்கிக்கிறியா அப்படிங்கிற. இல்லை, நான் பூண்டியில் வந்து இறங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நாலு நாள் எடுத்து குட்டிக்கிட்டு வாங்கிட்டு பூண்டியில் வந்து இறங்கி மறுபடியும் நம்ம விதி எவ்வளோதான் அப்படி நடந்துட்டு ஊருக்கு வந்தேன். அமிச்சுக்கிட்டேன், அமிச்சு உட்காந்துருந்தாங்க. போய் மடியில் படுத்துட்டு அழுதேன், ஏங்கண்ணா என்னடா ஆச்சு, என்ன ஆகி போயிடுச்சு சொல்லு. தெரியாது அவங்களுக்கு இதெல்லாம். இல்லைம்மா, நாச்சிப்பண்ணேன் இப்படி சொல்லி போட்டார், கட்டட வேலைக்கு வர சொல்கிறார். பில்லு 5000 பில் கொண்டாந்து கொடுத்தானே, பணம் கொடுத்துட்டேனே. இவர் நீ தான் கையெழுத்து போட்டிருக்குவார், என்ட்ரன்ஸ் பண்ணிக்கு நான் கையெழுத்து போட்டிருக்கேன். எனக்கு இப்படி தெரியும், இங்கிலீஷ் எழுதி இருக்க, நம்ம என்னென்னு தெரியும், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஸ்டேட் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னு போட்டிருக்காரா, இல்லை இந்த நெட்டிங் கம்பெனின்னு போட்டிருக்காரு, என்னென்ன இங்கிலீஷில் இருக்கு எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் அவர்கிட்ட போய் தெரியாது என்ன சொல்ல முடியும், என்ன பண்ணி தானே கையில் போட்டு கொடுத்துருந்தேன், வந்து பணம் வாங்கிட்டு போயிட்டார் உங்கள் மேனேஜர். எப்படி இன்னொரு மூவி யோசனை பண்ணி பார்த்தேன், ஒன்றும் முடியல. இருக்கிறதுக்கே பிடிக்கலன்னு வைங்களேன், ஊருக்கு போனால் கை ஒட்டி சிரிப்பாங்க, சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நான் சிரித்து கொண்டு அழுகிறேன்னு சொல்கிற மாதிரி அந்த ஒரு கோப்பு. ஒன்றுமே பண்ண முடியல, ஒன்று இருக்க வேண்டான்னு முடிவு பண்ணேன். ஒன்று இருந்து கேவலமாக பேசுவாங்க எல்லோரும், ஒன்றும் பண்ண முடியாது நீ அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு சாயந்தரம் சைக்கிள் 5 மணிக்கு எடுத்துகிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ கொஞ்சம் மேக்ஸாக போய் எந்த இடத்துல கூட்டம் இல்லாமல் இருக்குன்னு பார்த்துட்டு காலையில் வந்து சாப்பிடவே இல்லை. என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது. காலையில் ஈரோடு வந்து வண்டி நின்றுட்டு அந்த டீ டீன்னு சத்தம் போட்டு வருவாங்க இல்லைங்களா, அந்த சத்தம் கேட்டு முழிச்சு பார்த்தேன். ரெண்டிலையும் படுத்து தூங்கிட்டுருக்காங்க, நீ சென்ட்ரலில் என்ற பொட்டிக்கிட்ட வச்சு படுக்கிச்சிட்டாங்க. எனக்கு அது பேருக்கு ஒன்றுமே தெரியாது, அமுச்சிக்கிட்டு போய் அப்போ தான் சொல்கிறேன், இது மாதிரி ஆகி போச்சோம்மா, நான் ஒன்றும் பண்ண முடியலை அப்படின்ட்டு அமுச்சிக்கிட்டு சொன்னோடனே, அட போனால் போது விடு, கப்பலாக முடிஞ்சு போச்சுப்போம், முயற்சி வரலாம் கம்ப்யூட்டர், கையும் காலையும் ஒருத்தர் புடுங்கலையில, அவன் எங்கே அப்படின்னாரு. வெற்றி என்னோடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வைக்கிங் ஏசி ஈஸ்வரன். இப்பொழுது நான் கடந்து வந்த பாதை, என் வாழ்விலே நடந்த நிகழ்வுகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். என்னை பொறுத்தளவில், அதாவது என்னை படிக்க வைப்பதற்காக வெகு முயற்சி செய்தார்கள், எனக்கு படிப்பு ஏறவில்லை, ஆகவே அப்படியே படித்திருந்தாலும் ஒரு 5ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் என்னை படிக்க வைக்க முடியும், எங்கள் குடும்ப சூழ்நிலை அப்படி. ஆனால் நான் படிக்கலை, அந்த படிக்காத காரணத்தால் என்னை விவசாய வேலையிலே குடும்பத்திலே என்னை விவசாய வேலையிலே ஈடுபடுத்தி விட்டார்கள். நான்
சாதாரணமாக ஒரு விவசாய வேலையில் தான் ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது ஏர் ஓட்டுறது கவலை இது பண்ணுறது மற்ற வேறு விவசாய வேலையை கவனிச்சிட்டு இருந்தேன். அதுலேயும் கொஞ்ச நாள் முடிந்தவுடன் மிகப்பெரிய பஞ்சம், அதாவது குடிக்கிற தண்ணீரும் கூட கிடைக்காது அப்பேற்பட்ட பஞ்சம். அந்த பஞ்சத்தின் காரணமாக எங்கள் தகப்பனார் மற்றும் அந்த எங்கள் ஊருக்குள்ளே இருக்க ஃபேமிலி ஒரு நாலஞ்சு பேர் கல் வண்டி ஓட்டுவார்கள். அப்போதெல்லாம் லாரி கிடையாது, கல் வண்டி ஓட்டுவார்கள். கல் வந்து இந்த ஒன்றையும் ஜல்லி கொண்டு போய் ரோடுகளை கொட்டுறது, அந்த கல் மாட்டு வண்டி ஓட்டுவார்கள். அவர்கள் எங்கள் ஊர் பக்கத்திலே அவனாசி என்ற ஒரு ஊர் இருக்கிறது, அந்த அவனாசியிலே வண்டி கொண்டே நிறுத்திட்டு ஏதோ டீ குடிப்பாங்கள உட்காந்து. அந்த டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த டீ கடைக்காரர் சொல்லியிருக்கார், ஒரு சின்ன பையன் வேணும் எங்கள் டீ கடையில் வேலைக்குன்னு கேட்டிருக்கார். அப்போ எங்கள் அப்பா கூட இருந்து ஒரு இன்னொருத்தர் சொல்லியிருக்கார், இந்த உங்கள் ஈஸ்வரன் கொண்டாந்து இங்கே வேலைக்கு டீ கல்லு சேர்த்திட்டேன்னு சொல்லியிருக்கார். எங்கள் அப்பா வந்து சேர்த்திட்டா போகுதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கார், வேறு ஒன்றும் சொல்லி சேர்த்திட்டா போகுதுன்ட்டு வந்திருக்கார். அது ஊருக்கு வந்த உடனே எங்கள் பக்கத்தோடதுக்காரர் எங்கள் அமைச்சி, அதாவது அமைச்சின்னா அம்மாவோட அம்மா, நான் வந்து அவங்கள அமைச்சின்னு சொல்ல மாட்டேன் அம்மானு தான் சொல்லுவேன் எப்போவுமே. அவர்கள் டீ கடையில் வேலைக்கு சேர்த்தியுள்ளான்னு சொல்லி பேசிக்கிட்டு வந்தது அங்கே அமைச்சியோட காதுக்கு போன உடனே அவர்களுக்கு ஏராளமான கோபம் வந்து விட்டது. உடனே எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, எங்கள் அப்பா கிட்ட வந்து சண்டை, எப்படி என்று வேனை கொண்டு போய் டீ கடையில் வேலைக்கு சேர்த்துறோம்னு சொன்னீங்க, நான் இப்போவே அவன் வந்து எங்கள் தோட்டத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப, அதாவது ரொம்ப சண்டை போட்டாங்க வைங்களேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து ரொம்ப பொறுமையானவர், அவர் ஒன்றும் பேசாமல் இருந்துட்டு இவங்க பேச வரைக்கும் விட்டுட்டு, நான் இப்போ கொண்டு ஒன்றும் டீ கடையில் சேர்த்து இல்லையே சரின்னு சொல்லிட்டு வந்தேன், வேண்டாம் விட்டுட்டா போகுதுன்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிட்டார். சரி, அப்புறம் அப்பாவை யோசனை பார்த்தார், சரி அவன் ஏதாவது ஒரு வகுக்கு வேலைக்கு அனுப்பணும் அப்படிங்கிற முடிவு பண்ணி எங்கள் சொந்தத்தில் பக்கத்து வீட்டில் எங்கள் சொந்தக்காரர் பார்க்குறதுக்கு திருப்பூர்லேருந்து எங்கள் சொந்தத்திலேயும் ஒருத்தர் வருவார், அவர் பனியன் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கார். அவர்கிட்ட சொல்கிறார், எங்கள் அப்பா ஈஸ்வரனை கொண்டு போய் எப்படியாவது நீ வேலை செய்கிற வக்கம் இவனை சேர்த்தி விடப்பா, ஏதோ ஒரு வேலை பழகிட்டு அப்படின்னு சொல்கிறார். சரி முதலாளி கேட்டு வந்து சொல்கிறேன் வாமான்ட்டு போகிறார். அவர் போயிட்டு ஒரு 10-15 நாள் கழித்து வந்து முதலாளி கேட்டேன் வர சொல்லியிருக்காங்க அனுப்பிச்சு வைக்கிறேங்கன்ட்டு போயிட்டார் அவர். சரி அனுப்பிச்சு எப்படி போகிறது, நடராஜ் சர்வீஸ் தான், காலையில் நேரமாக 5 மணிக்கு எந்திரிச்சு பல் விலைக்கு மூஞ்சி எழுதிட்டால் பண்ணிட்டு கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்றதுக்காக கொடுத்தாங்கன்னு சாப்பிட்டு ஒரு சின்ன தூக்கு பூசியில் கூழோ கம்பஞ்சோரோ களி ஏதாவது ஒன்று போட்டு தூக்கு பூசி கொடுப்பாங்க. அதை எடுத்துட்டு 6 மணிக்கு புறப்பட்டோன்னா 7:45 திருப்பூர் வந்துடுவேன். இப்படி வந்துட்டுருக்கும்போது திருமுருகன் மூண்டியில் ஒரு சுப்பிரமணியன் ஒரு பையன், என்னை விட கொஞ்சம் வயசில் மூத்தவனாக இருப்பான், நான் 2 பேர் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், அதாவது நான் நடந்துவேன்னா அவனு நடந்து தான் வருவான். இப்படி வந்துட்டு வேலைக்கு போயிட்டுருக்குறோம், 3 மாதம் நடந்துட்டுருக்குறேன். அந்த 3 மாதமும் அந்த கம்பெனியில் சம்பளமோ மற்றது எதுவும் கொடுக்கல. காலையில் கம்பெனிக்கு வருவேன், தூக்கு போய் கொண்டு உள்ள வச்சுட்டு முதலாளி கூப்பிட்டு டீ வாங்கிட்டு வர சொல்லுவார், பீடி வாங்கிட்டு சொல்லுவார், சிகரெட் வாங்கி சொல்லுவார். அவர் அரசியல்வாதி, ஒவ்வொரு நிறைய பேர் வருவாங்க அவர் பார்க்குறதுக்கு, வெத்தல் வாக்கு வாங்கிட்டு சொல்லுவார். இதெல்லாம் இதான் எனக்கு வேலை. சரி அந்த 3 மாதம் நிறுவனத்தில் ஒரு மாதம் அந்த கம்பெனியில் பனியன் கம்பெனி வேலை நடந்தது. அந்த பனியன் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க மதியானம் சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க, ஆனால் சரி வாட சாப்பிட்லாம்பாங்க, நான் அவங்களோட போய் உட்காந்து சாப்பிட மாட்டேன். காரணம் என்னென்னா அவங்க நல்ல சாப்பாடை கொண்டு வந்திருப்பாங்க,
எனக்கு இங்கே வந்து இந்த பொசியல் வந்து களியோ கம்மஞ்சோரோ ஏதோ புழுதண்ணி ஊற்றி கொடுத்துருப்பாங்க. நான் இன்னொன்று பக்கத்தில் எடுத்தாலும் ஒரு சைக்கிள் கடை இருக்கும், அந்த சைக்கிள் கடையில் பழைய சைக்கிள் அதையெல்லாம் போகிறக்கு ஒரு சின்ன சந்தாட்டை விட்டு அதுக்குள்ளேயே ரூமில் பழைய சைக்கிள் சாமானமெல்லாம் வச்சு அங்கே ஒரு பானையில் தண்ணி வச்சுருப்பாங்க. நான் அந்த சைக்கிள் கடைக்காரர் கேட்டு அண்ணா நான் இப்படி உட்காந்து சாப்பிட்டுக்கிறோமே பரவாயில்ல உட்காந்து சாப்பிட்டு போடான்னு இருப்பார் அவர். அதனால் நான் அங்கே போயிடுவேன். ஒருத்தர் வேலை செய்யாத வேலை இல்லாத அன்றைக்கி நான் அங்கேயே அந்த கம்பெனிக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்டுக்குவேன். வேலை செய்கிற அன்னைக்கு இவங்க வந்துடுவாங்களேங்கிறக்காக பார்த்தாங்கன்னா நம்ம பண்ணதாக தெரியுமாங்கிறக்காக நான் அந்த அது மாதிரி பண்ணிடுவேன். இப்படி போயிட்டுருக்கும்போது தான் ஒரு நாள் திருப்பூர் கிளப்புன்னு ஒரு அவனாசி ரோட்டில் ஒரு திருப்பூர் கிளப் இருக்குது, அங்கே உள்ளே வந்து காருக்கெல்லாம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் ரோட்டில் காருகள்லாம் நான் பார்க்க முடியாது. அந்த திருப்பூர் கிளப் லைனில் போகும்போது அந்த அந்த ரோட்டில் போகும்போது அந்த கேட்டில் எட்டி பார்த்தோம்னா உள்ளே பழைய இம்பாலா காரு, கெடிலாக்கு, பிஎட் இது மாதிரி காருகள்லாம் உள்ளே நிறையா நிற்கும். அது எனக்கு சரியாக உயரம் பத்தாதனால அந்த கேட்டு மேலே ஏறி நான்ட்டு பார்ப்பேன். அந்த வாட்ச்மேன் வந்து செக்யூரிட்டி அந்த கேட்டை தட்டுவான், ஏண்டா உயிர் எடுக்கிறீங்க போங்கடான்னு சொல்லி தட்டுவான். அப்போ நான் சுப்பிரமணியன் சொல்லுவேன், சுப்பிரமணியம் எப்படியாவது ஒரு நாளைக்கு உள்ளே போய் இந்த காரெல்லாம் கிட்ட போய் பார்க்கணும் சுப்பிரமணியம்னு சொல்லுவேன். அவன் தலையில் வாங்கி ஒரு தேவர் கொட்டு கொட்டி உனக்கு ஒன்று ஒரு ஜென்மம் இருந்ததுன்னா பணியின் கம்பெனி முதலாளியார் முதலாளி வீட்டில் பிறந்தீங்கன்னா உள்ளே போய் பார்க்கல ஏண்டா திரியறின்னு சொல்லி ஒரு தட்டி தட்டி கூட்டு போவார். ஆனால் அந்த கிளப்பில் பத்து வருஷ காலம் நான் பிரசிடெண்டாக இருந்திருக்கிறேன். என்னது இதுன்னு சொல்ல முடியல என்னால். ஆனால் அந்த கிளப்பில் என்னை மெம்பரான ஒரு படி சொல்லுவாங்க தலைவராகணும் பிரச்சனை நான் வேண்டான்னு சொல்லிகிட்டு இருப்பேன். ஒரு நாள் கரெக்டாக ஒரு 7:30 மணிக்கு உட்காந்துருப்பாங்க வேலை செயற்பாடுலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப வற்புறுத்தினாங்க எனக்கு. அப்போ அந்த கேட்டு தெரியுது, இந்த கேட்டில் தானே முடுக்கினாங்க நம்மளை, கடவுளே பார்த்தா இது மாதிரி செய்கிற மாதிரி எனக்கு தெரியுதுன்னு சொல்லி போட்டு அந்த நாமினேஷனில் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். யாரும் போட்டி போடல. 10 ஆண்டு காலம் அந்த கிளப்பில் பிரசிடெண்டாக இருந்தேன். அடுத்து அந்த வேலையே அங்கே அந்த கம்பெனியில் இல்லாதனால அந்த சுப்பிரமணியன் அப்படிங்கிறத நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், உங்கள் கம்பெனிக்கு வேலைக்கு பெரிய கம்பெனி, அவங்க வேலைக்கு போகிறது கம்பெனி பெரிய கம்பெனி, கூட்டிகிட்டு போப்பா சம்பளம் ஏதோ என்ன கொடுத்தாலும் சரி, இங்கே ஒன்றுமே கொடுக்கல 3 மாதமானு சொன்னேன். சரி கேட்டு வரேன்னு சொல்லி போட்டு ஒரு 2 நாள் கழிச்சு வந்தான். திங்கக்கிழமையிலேருந்து உன்னை வர சொல்லிட்டாங்க, இப்போ வா போ வேலைக்கு வந்துடுன்னு சொன்னான். சரி சந்தோஷம். அந்த கம்பெனிக்குள்ளே போய் பார்த்தா பிரமாதம், ஒரு அசந்து போனேன். அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி போய் ஒரு வாரம் வேலை பார்த்தேன். அந்த வாரம் அந்த வேலை செஞ்சுக்கு உள்ள சம்பளத்தை கொடுத்தாங்க. ஆனால் அடுத்த திங்கட்கிழமை போகும்போது ஒரு 4 பேர்த்த என்னையும் சேர்த்து 4 பேர்த்து கூப்பிட்டு போய் டாக்டர்கிட்ட வந்து வேலை செய்கிறதுக்கு தகுதி இருக்குதாங்கிறது, அதாவது வயசு இருக்கான்னு தெரியறதுக்காக சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து சொல்லிட்டாங்க. சரின்ட்டு போனோம். அங்கே போய் அந்த காலகட்டத்தில் தான் அந்த சர்டிஃபிகேட் ஒரு வாரம் வேலை செஞ்சேன்னா அந்த கம்பெனியில் அதை சொல்லிடுவோம். அந்த கம்பெனியில் வந்து எப்படின்னா காலையில் 8 மணிக்கு உள்ளே இருக்கணும், சாயந்தரம் 5 மணிக்கு டைம் கொடுப்பாங்க, டீ டைம் கொடுப்பாங்க. 5:30 மணிக்கு உள்ளே போனால் கரெக்டாக 9 வரைக்கும் ஓவர் டைம் செய்யணும்னா அதுக்குள்ளே தனியாக கொடுத்துருவாங்க, அதெல்லாம் சம்பளமெல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த கம்பெனியோட சிஸ்டம் டெய்லி 1.5 ஷிஃப்ட் வேலை செய்யணும். அந்த 1.5 ஷிஃப்ட் வேலை செஞ்சுட்டு போகிறது தான் பெரிய சிக்கல். காரணம் என்னென்னா காலையில் 8 மணிக்கு வந்துடலாம், நைட்டு இங்கேயே திருப்பூர்லேயும் 9 ஆயிரும். அந்த மிஷினெல்லாம் தொடச்சி விட்டு ட்ரெய்லர் போயிடுவார், மிஷினெல்லாம் தொடச்சி விட்டாலும் இது பண்ணி எல்லாம் பண்ணால் 9:30 ஆகி போயிடும். இங்கேருந்து நடந்து போனால் அந்த திருவரங்கம்பூடி போகும்போது 11:00 ஆயிரும். அந்த 11 ஆகும்போது தனியாக போகிறதுக்கு போய் அவரத்துக்கு போனோடனே திருவரங்கம்பூடி போனால் அந்த பை தோட்டத்துக்குள்ளே போயிடுவான். நான் அங்கேருந்து அப்புறம் 1.5 கிலோமீட்டரு எங்கள் ஊருக்கு போகணும். ரோட்டில் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க, ரோட்டில் போக்குவரத்துங்கிறது இருக்காது, பயம். என்ன பிடிக்கிட்டு போகிறதுக்கு ஒன்றும் கிடையாது, அந்த ஓட்டத்தவுக்கு போய் சொன்னதே இருக்கும்போது தவிர வேறு பிடிக்கிட்டு போகிறதுக்குலாம் ஒன்றுமே இருக்காது, ஒரு பைசாங்க கூட பார்க்கிட்டு இருக்காது, ஆனால் பயம். அப்புறம் சுப்பிரமணியனா ஒன்று பண்ணுறேன்னப்பா உங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து படுத்துக்கிறேன்,
காலையில் நேரமாக 5 மணிக்கு எழுச்சி நான் வீட்டுக்கு போயிட்டு நீ ரெடியாக இருக்கணும் வந்துடுறேன், ரெடி வரும் போயிடலாம், சரி வாடா அப்படின்னு சொன்னான். முதல்ல அன்றைக்கி போனோம். அது நம்மளுக்கு ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அங்கே போனோடனே ஒரு சாலை, 2 சாலை சின்ன தனி தனி, ஒரு சாலையில் 2 எருது வண்டி, இன்னொரு சாலையில் அம்மா அப்பா, அது தடுக்க வச்சு கதவும் கூட கிடையாது, தடுக்க வச்சு கட்டி தான் இது இருக்கும். சரின்னு போனோம். போய் அம்மாவுக்கு கூப்பிட்டு காட்டி அம்மா வந்து வந்தது, இந்த அனுப்பூர்லேருந்து இந்த பையன் இருக்கு, எறும்புக்கார பையன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிமுகப்படுத்திட்டு சொன்னோடனே சரி வாங்க அப்படின்னு சொல்லி போட்டு, ஒரு சீமண்ணை ராந்தல் இருக்கு இல்லையா, பற்ற வச்சு அரிக்கும் லைட் பற்ற வச்சு வச்சுட்டு, 2 மரத்தட்டம் பார்த்துருப்பீங்களா, மரத்தில் மரத்தட்டம், மரத்தில் வந்து சொல்கிறது, அந்த தட்டத்தில் களி ஒவ்வொரு உருண்டை வச்சு புனிதனை ஊற்றி 2 பேர்த்து வச்சாங்க. நாங்கள் 2 பேர் உட்காந்து சமணங்கால் போட்டு உட்காந்து அதை கரைச்சி ஆளுக்கு ஒரு நூல் எடுத்து ஆளுக்கு ஒரு தட்டத்தில் எடுத்து குடிச்சிட்டோம். சரி முடிஞ்சது, சாப்பாடு முடிஞ்சு, நைட் சாப்பாடு முடிஞ்சதா, படுக்கணும் இல்லையா, ஒரு சாக்கு ஆளுக்கு ஒரு சாக்கு, அரிசி சாக்கு இருக்கு இல்லையா பெரிய சாக்கு, அந்த சாக்கு 2 எடுத்து இந்த இடம் போய் படுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு சாக்கு கையில் கொடுத்தாங்க. அந்த சாக்கை வாங்கிட்டு எதுக்காக இந்த சாலையை இருக்குது பக்கத்தில் அப்படியே கிட்டக்கிட்ட தான் மாடு கட்டியிருக்கும், அந்த வண்டிக்கடியே 2 பேரும் ஆளுக்கு ஒரு சாக்கில் உள்ளே பூந்து சாக்குள்ளே பூந்து படுத்துட்டோம். அதுதான் பெட்டு, அதுதான் தலகாணி, போர்வி அதே தான், அது ஒரு சாக்கு ஆளுக்கு ஒரு சாக்கு, சாக்குள்ளே பூந்து படுத்துட்டோம். இப்படி அந்த ஒரு வாரம் முழுவதும் எனக்கு அங்கே நைட்டு சாப்பாடு கொடுத்துருக்காங்க அந்த அம்மா, அந்த பையனோட அம்மா, ஒரு வாரம் முழுவதும் எனக்கு அந்த மாதிரி அந்த நைட்டு சாப்பாடு நான் அங்கே சாப்பிட்ருக்குறேன். அப்புறம் அடுத்த வாரம் தான் என்னை சின்ன பையன் சொல்லி அவங்க கம்பெனிலேருந்து நிறுத்தி போட்டாங்க. அதனால் அந்த கம்பெனிக்கு போக முடியல. அந்த ஒரு வாரம் அவங்க வீட்டில் தான் சாப்பிட்டேன். நைட் சாப்பாடு போனால் களியோ கம்மஞ்சோரோ கூழோ ஏதோ கொடுப்பாங்க, சாப்பிட்டு போட்டு அந்த வண்டிக்கடி ஆளுக்கு ஒரு சாக்கு போட்டு படுத்து எழுந்துச்சுன்னு காலையில் வந்து இங்கே அனுப்புவர் வந்துட்டு நான் போவேன். அங்கே நீ நிறுத்தின உடனே டாக்டர் வந்து உனக்கு 3 பேருக்கு கொடுத்துட்டாங்க எனக்கு இல்லைன்ட்டாங்க, நீ சின்ன பையனாக இருக்கிற, நீ படிக்க வேண்டிய வயசு அப்படின்னு சொல்லி என்னை தாட்டி விட்டாங்க. அப்புறம் அப்போவே அழுது போட்டேன் டாக்டர் கிட்டவேன், அவர் தட்டி கொடுத்து நீ போய் படி போய் தம்பி இப்போல்லாம் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி தாட்டி விட்டார். நாம் எங்கே படிக்க போகிறது, சரி நடக்கிற நடக்குன்ட்டு வந்து மேனேஜர்கிட்ட சொன்னோம். மேனேஜர் ஏதாவது சின்ன கம்பெனியை பார்த்து சேர்ந்துக்கு போ, பெரிய கம்பெனியெல்லாம் சேர்த்த மாட்டாங்க, இது மாதிரி இன்ஸ்பெக்டர் பேட்ரிஸ் வந்து தொந்தரவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டார். திருப்பூர் எனக்கு என்னது தெரியாது, இவரத்துக்குள்ளே வந்துட்டு போயிட்டு வந்து 3 மாதம் எதாவது இருந்தது அவ்வளோதான். சரி என் தூக்குப்பதி தூக்கிட்டு அந்த வீதி பூரா சுற்றினேன், ஒரு 5-6 இடத்துல ஏறி வேலை கேட்டேன், ஒருத்தர் வேலை கொடுக்கல. அவனாசில் விட்டு வந்தேன், சென்ட்ரல் டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது, அங்கே போய் கேட்டேன், எனக்கு அங்கே வேலை கொடுத்தாங்க, ஹெல்ப்பர் வேலை, டிரைவர் டெய்லருக்கு ஹெல்ப்பர் வேலை. அந்த அவங்க தான் எனக்கு முதன் முதல்ல முறையாக சம்பளம் 2.5 ரூபா, ஒரு வாரத்துக்கு 2 ரூபா 25 பைசா. அப்போ வந்து 2.5 ரூபான்னு தான் சொல்கிறது, அப்போல்லாம் பைசா கணக்கு கிடையாது. அந்த 2.5 ரூபாய் வாங்கிட்டு தான் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக பஸ்ஸில் போய் ஆகணும்னு சொல்லி போட்டு, ரொம்ப நாள் ஆசை நடந்தே போயிட்டுருக்கோம், ஒரு நாளைக்கு பஸ்ஸில் போய் நம்ம ஊர்கிட்ட இறங்கணும், ஒரு கௌரவம் இன்னமும் நினச்சிட்டு, அதாவது 2.5 ரூபாய் வாங்கினேன், 2 ரூபா நோட்டை வச்சு அப்படி பாக்கெட்டில் வச்சுட்டு நாலுனா சரி இது பஸ்ஸு கொடுத்துருன்னு வச்சுட்டு, இங்கே பஸ் ஏறுனா நம்ம ஊருக்கு போகிறதுக்கு 6 நாள் கேட்பாங்க, அனுப்புறவாளையும் போய் பஸ் ஏறிட்டால் 4 நாள் ஓட சரியாக தெரிய போயிருன்னு நினச்சிட்டு, இங்கேருந்து பஸ் வரைக்கும் 1/2 மணி நேரம் ஆகும்னாங்க, சரி ஒரே ஓட்டம் ஓடி அனுப்புறவாளையும் புதூர் மேட்டுக்கு அந்த போகும்போது கரெக்டாக பஸ் வந்துடுச்சு. பஸ்ஸை நிறுத்தினாங்க, ஏறி போய் டிரைவர் ஓட்டுறாருன்னு பக்கத்து சீட்டில் போய் உட்காந்துட்டேன். ரொம்ப பெருசாக ஒரு இன்னும் பெரிய கப்பலில் போகிற மாதிரி அதை போய் உட்காந்துன்னு அத்தனை ஒரு சந்தோஷம். அந்த கண்ட்ரேட்டர்ஸ் வந்தார், கடைசியில் இருந்தார், 10-15 பேர் டிக்கெட் உள்ள முந்தியெல்லாம் கூட்டம் இருக்காது, வந்தாங்க. எங்கேப்பா உரையினார், அனுப்பிவது வருங்கண்ணே, 6 நாள் எடுன்ட்டு டிக்கெட் எடுத்தார்,
அண்ணா நான் திருப்பூரில் நடந்தே வந்திருக்கேன். உன்னை யாருப்பா வர சொன்னாங்க? நீ பழைய பஸ் ஸ்டாண்டில் வந்ததுனாலும் அவனாசி போனால் ஆறுனா, அனப்பூரில் இறங்கினாலும் ஆறுனா, பூண்டியில் இறங்கினாத்தான் நாலுண்ணான்னு சொன்னாங்க. ரொம்ப போச்சு. என்ன சொல்கிற சொல்லுன்னாங்க, இறங்கிக்கிறியா அப்படிங்கிற, இல்லைங்க நான் பூண்டியில் வந்து இறங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நாலு நாள் எடுத்து குட்டிக்கிட்டு வாங்கிட்டு பூண்டியில் வந்து இறங்கி மறுபடியும் நம்ம விதி அவ்வளோதான் அப்படி நடந்துட்டு அப்போ ஊருக்கு வந்தேன். இந்த மாதிரி கொஞ்ச நாள் நடந்தே தான் வந்துட்டு இருந்தேன். கொஞ்ச நாளில் வருஷ கணக்கில் ஒரு ரெண்டு மூணு வருஷம் இப்படியே நடந்து 2,500 சம்பளம், 3 ரூபாய்ச்சு, 3,500 ரூபாய்ச்சு, 4,500 ஆச்சு, 5 ரூபாய்ச்சு. ஒரு சைக்கிள் ஒன்றுனா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு அம்மா வந்து எழுப்பி, இதப்பா உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கிட்டு இருக்காங்க பாருன்னு சொல்லி சொன்னாங்க. தூங்கி தெரிஞ்சு அப்படியே வந்துட்டு வந்து பார்த்தா ஒரு பழைய சைக்கிள், அதாவது பழைய சைக்கிள்னால் துரு வேறுனது, 15 ரூபாய்க்கு 25 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அந்த சைக்கிளை. ரொம்ப துருவேறி, ரிம்மெல்லாம் பூரா துருவேறி, எல்லாம் பார்த்து ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் எனக்கு அந்த சைக்கிளை பார்த்த உடனே, நான் இப்போ பென்ஸ் வாங்கும்போது கூட எனக்கு அந்த சந்தோஷம் இல்லை. காரணம் அந்த நடந்து 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 அந்த சைக்கிளை பார்த்தோடனே பழசான ஏதோ உலகமே நமக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அந்த சைக்கிளை பார்த்த உடனே அந்த சைக்கிளை க்ளீனாக சுத்தம் பண்ணி இது பண்ணி தொடச்சி தொடச்சி சைக்கிளே அந்த ஓவரைல் பண்ணுற அளவுக்கு வேலை உலகிட்டேன். அப்படியே கொஞ்சம் வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சம் மேலே வந்தது. அப்புறம் அந்த 2,500 கம்பெனியிலேயே ரொம்ப நாள் இருந்தேன். ஆனால் அந்த கம்பெனியில் வந்து எனக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு சீட் அங்கே நிதி இல்லை, அந்த கெப்பாசிட்டி இல்லை. அப்புறம் அவங்ககிட்டே சொல்லிவிட்டு வேறொரு ஃபேக்ட்ரியில் போய் வேலையை சேர்ந்துட்டேன். அங்கே வேலையை சேர்ந்துட்டு 2 சைக்கிள், 4 சைக்கிள் பண்ணி ஒரு 10 சைக்கிள் வாடகை விடுற மாதிரி பண்ணி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இங்கே வேலை பார்ப்பேன். நைட்டு போய் சைக்கிள் ரிப்பேர் எல்லாம் பார்த்து போட்டு இது பண்ணிடுவேன். வண்டி ஓவராயில் பண்ணோன்னா ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பண்ணிக்குவேன். இப்படி ஒரு 10 சைக்கிள் பண்ணிட்டேன். அப்படி ஒரு சின்ன மளிகை கிடையாட்டேன், சின்ன கடை ஒன்று வச்சுட்டு அதெல்லாம் அப்பா பார்த்துக்கிறது. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருந்தது. ஓரளவுக்கு நான் தோட்டத்துலேயும் விவசாயம் எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி மழை மாறி வாங்கி விவசாயம் பரவாயில்லாமல் இருந்தது. நானும் மாதமான வாரமான சம்பளம் அந்த காலகட்டத்தில் 25 ரூபா வாங்குறது பெரிய சம்பளம். ஒரு வாரம் 25 ரூபா அளவுக்கு சம்பளம் நான் எனக்கு சம்பளம் வரும். சைக்கிள் கடை இந்த கடையில் கொஞ்சம் டெவலப் பரவாயில்லைங்கிற மாதிரி அளவுக்கு வந்தோடனே எங்களுக்கு அந்த தோட்டம் வந்து பூர்வீக தோட்டம் அப்பாவது, அதை வந்து மில்லு கட்டணும்னு கேட்டாங்க. நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். இருக்கிறதே அந்த ஒரு 2 ஏக்கரா தான் இருக்குது, 3 ஏக்கரா, அதையும் கொடுத்து போட்டு நாங்கள் எங்கே போகிறது, கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் அந்த கேட்டார் பாருங்கள், அவர் வந்து நான் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவர் பால் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பார், அதாவது மில் மேனேஜராக இருந்துக்கிற இருந்தார் அப்போ. இப்போ அந்த டைமில் பால் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பார். அந்த பால் கேனையும் வச்சுட்டு நான் அந்த வெயிலில் மத்தியானம் வந்து நடந்து வரும்போதெல்லாம் அப்போல்லாம் வந்து 6 மணிக்கு அங்கே வேலைக்கு போயிடணும் ஒரு டைமில், அதாவது கரண்ட் கட் டைமில். அந்த கரண்ட் கட் டைம்னு நான் அந்த முதல் 2 ஏக்கரா சம்பளம் போனேன். அங்கே 6 மணிக்கு வரோம்னு சொன்னால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்தெல்லாம் 6 to 2 to 10 வரைக்கும் கரண்ட் இருக்கும். இந்த ஏரியா வந்து 2லேருந்து மத்தியானம் 2 வரைக்கும், 6லேருந்து மத்தியானம் 2 வரைக்கும் தான் கரண்ட் இருக்கும். அப்போ 4 மணிக்கு வந்து 4 மணிக்கு புறப்பட்டால் தான் 6 மணிக்கு அங்கே வந்து சேர முடியும். கிடையாது டைம் பார்க்குறது ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்பா வந்து வானத்தில் நட்சத்திரத்தை பார்த்து சொல்லுவார், இதேப்பா மணி 4,000 அப்பா புறப்படுங்கிற மாதிரி சொல்லுவார். புறட்டு வருவேன், ஒரு நாளைக்கு 5:30 வந்துடுவேன், ஒரு நாளைக்கு 6 மணிக்கு வந்துடுவேன். எப்படியோ வந்துட்டு இருந்தேன் நைட்டில். ஒரு நாள் வந்து ரொம்ப ஒன்றுமே தெரியாமல்னு எழுப்பிவிட்டாங்க, வந்துட்டேன். நான் திருப்பூர் எங்கள் கம்பெனி பக்கத்தில் வரும்போது மணி 4 அடிக்குது.
எப்படி இருந்திருக்கும்? அப்போ எத்தனை மணிக்கு புறப்பட்டுருப்பேன்? நைட் 2 மணிக்கு புறப்பட்டு போகிறோம். தனி ஒருத்தன், தனி ஒருத்தன் சின்ன பையன், ஒரே ஒருத்தன் தனியாக காலில் மத்தியானம் நைட் 2 மணிக்கு ஊரில் புறப்பட்டு 4 மணிக்கு திருப்பூர் வந்துட்டோம்னு சொன்னால் எத்தனை மணிக்கு புறப்பட்டுருப்பேன்? எப்படி வந்திருப்பேன்? யோசனை பண்ணி பாருங்க. இப்படியெல்லாம், அதாவது சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, இப்படியெல்லாம் இதாகி எப்படியோ ஓரளவுக்கு நான் வந்து வேலை பழகினேன், ஒரு இது பண்ணிட்டேன். அடுத்தபடியாக நான் தோட்டத்தை கேட்கும்போது அந்த நாச்சீப்பு கவுண்டர்னு சொல்லுவாங்க அவரை. இல்லைப்பா, 1000 பேருக்கு வேலை கிடைக்குமாப்பா, மில்லு வேலை. அன்றைக்கி மில்லு வேலைன்னா 50 ஏக்கர் இருந்தால் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. மில்லு பரமிட்டுன்னு சொன்னால் 50 பவுன் போட்டு பொண்ணு கொடுப்பாங்க. அன்றைக்கி இருந்த சூழ்நிலை. அவர் சொல்கிறார், நம்ம கிராமத்துக்கே ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி, தயவு செய்து நீ கொடுக்கணுப்பா, நீ 1000 பேர்த்து வேலை போயிருமாப்பா அப்படின்னு சொன்னோடனே யோசனை நீ பார்த்தேன், நம்மளால 1000 பேருக்கு வேலை இல்லாமல் போயிடுறதா அப்படின்னு சொல்லி போட்டு சரிங்கன்னு சொன்ன பிற்பாடு அவங்க சொன்னார், நீங்கள் வேலைக்கு திருப்பூர் போவோங்கிறது இல்லை, மில்லு கட்டி முடிஞ்சோன்னு அருமையான வேலையை மில்லுக்குள்ளே கொடுக்குறோம்னார். அவராக சொன்னது, நான் கேட்கல. சரி, கொடுத்துட்டேன், பணம் கேட்டோம், சேர் போட்டுக்கிறோம். உங்களுக்கு தான் வேலை மில்லி அருமையான வேலை கொடுக்க போகிறோமில்ல, அந்த பணத்துக்கு சேராக போட்டுக்கிறோம் மில்லில். சரி, போட்டுக்குங்கன்னு சொல்லியாச்சு. மில்லு கட்டினாங்க, 1 வருஷம் ஆச்சு, 1.5 வருஷம் ஆச்சு, மில்லு ஓடுறதுக்கு ஆரம்பித்தது. நான் அப்பப்போ போய் கேட்பேன், அண்ணா எப்போண்ணா வந்துடுறது, எப்போண்ணா வந்துடுறதுன்னு கேட்பேன். அது சைக்கிள்கடை இருக்குது, மளிகைக்கடை, மில்லு ஒட்டியதே இருக்குது. அந்த கடையை வச்சுருப்போம், எங்கள் தோட்டம் தான் கொடுத்தோம், ஒரு மூலையில் ஒரு வச்சுருந்தோம். அப்புறம் 2 மாதம் போகிறேன், 3 மாதம் போகிறேன்பாங்க. இப்படியே சொல்லி 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 எனக்கு ரொம்ப கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு. என்னை கோபக்காரன்னு சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு. வேலை கொடுக்க முடியுமா முடியும், நீங்கள் தான் சொன்னீங்க வேலை கொடுக்க முடியுமா முடியாதுன்னு கேட்டேன். அவர் சொல்கிறாரு, கட்டட வேலை செய்ய 1 வருஷத்துக்கு வந்தேன். கட்டட வேலைனா அந்த சின்ன பையன் இல்லையே, சிட்டால் வேலை, இந்த கல் தூக்கி கொடுக்குறது, காரக சிட்டால் லேடிஸ் எல்லாம் செய்கிறாங்களே, அது மாதிரி சின்ன பையன் தானே. அந்த தினம் 75 வயசு தான் சம்பளம், 1 வருஷம் வந்து நீ வேலை பண்ணேன், அப்புறம் வேணால் மில்லுக்குள்ள ஏதாச்சும் அரிய எடுக்கிறதா கூட்டுறதோ ஏதோ ஒரு வேலை கொடுக்குறாங்க. நாங்கள் எப்படி இருக்கோம்? தோட்டத்தையும் எழுதி வாங்கிட்டாங்க, பணம் கொடுக்கல, நல்ல வேலையாக கொடுக்குறோம்னாங்க, கட்டட வேலை கொடுக்குறோங்கிறாங்க. கட்டட சித்தால் வேலை, சித்தால் வேலை எப்படி இருக்குது மனுஷுக்கு? 1 வருஷம் சித்தால் வேலை செய்கிறதாம்மா, தினம் 75 வயசை கூலிக்கு, அப்புறம் ஏதாவது உள்ளே கூட்டுறதுக்கோ துடைக்கிறதுக்கோ வேலைக்கு மிஷினுக்குள்ளே போடுறாங்களாம். அப்புறம் எப்படி இருந்திருக்கும்? எனக்கு வந்த கோபம் அந்த இடத்துல, இதில் ஒரு பெரிய மனுஷனானே கேட்டுட்டேன், அப்படியே கேட்டுட்டேன், இதில் ஒரு பெரிய மனுஷன் ஐயா, என்ன சொல்லி இடத்த வாங்கினீங்க, பணம் கொடுத்தீங்களா, நீங்களே சொன்ன வேலை அப்படித்தான், எப்படி இருக்கும்? அதுதான் அந்த இடத்துல எனக்கு ஒரு ஆண்டவன் இது பண்ணது, அவர் சொன்னது தப்பு இல்லை. அன்றைக்கி வேலை கொடுத்துருந்தாருன்னா இன்றைக்கி எப்படி இருந்திருப்பேன்? யோசனை பண்ணி பாருங்க. அஸ்திவாரமாக அந்த இடம் தான், அவர் சொல்லலை, ஆண்டவன் சொல்கிறான், இவனை வெளியே அனுப்பு, அவனுக்கு வேறு வேலை இருக்குது, அப்படித்தான் அர்த்தம். அவர் தங்கமான மனிதர், கடவுள் சொல்ல முடியாது இல்லையா, யார் ஒரு மனுஷனும் புகுந்துதான் சொல்ல முடியும். அப்புறம் தான் நினைச்சேன், அப்போ கோபம் வந்துடுச்சு, எல்லாம் பண்ணிட்டேன், எல்லாம் செஞ்சு அப்புறம் தான் நினைச்சேன் நான். அன்னைக்கு நாஜி பண்ண மட்டும் இதை சொல்லாமல் இருந்தாங்கன்னா நாம் அந்த மில்லுக்கு தான் போயிருப்போம், சேர்த்திருப்பாங்க. அந்த மில்லு ஓட மில்லு, ஒன்று மில்லு இப்போ சும்மா தான் கிடக்குது. ஆனால் அன்னைக்கு அவர் வாயில் ஆண்டவ மூலமாக சொன்னது தான் நினைக்கிறேன் நான். இப்பவுமே அவர் மேலே எனக்கு ஒரு அபிமானம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். காரணம், அன்னைக்கு அவர் சொல்லாமல் இருந்தால் என்ன ஆகியிருக்கும், என்ற வாழ்க்கையும் முடிஞ்சது இல்லையா. அப்படி சொன்ன உடனே அப்படியே சொல்லிட்டு போய், நீங்களும் பெரிய படுத்தினா போங்க ஐயா, நீங்களும் உங்கள் வேலையும் அப்படின்ட்டு போயிட்டேன். நேராக தோட்டம் போட்டேன், அமிச்சுக்கிட்டேன், அமிச்சு உட்காந்துருந்தாங்க. போய் மடியில் படுத்துட்டு அழுதேன், ஏங்கண்ணா என்னடா ஆச்சு, என்ன ஆகி போயிடுச்சு சொல்லு, தெரியாது அவங்களுக்கு இதெல்லாம். இல்லைம்மா, நாச்சி பண்ணேன் இப்படி சொல்லி போட்டார், கட்டட வேலைக்கு வர சொல்கிறார் அப்படின்ட்டு அழுதேன்.
சரி என்ன சொன்னார் நான் ஒண்ணும் சொல்லல வந்துட்டேன் ஆனா நான் இனி வேலைக்கு போக மாட்டேன் அப்படியே சொன்னேன் இனி வேலைக்கு நான் போக மாட்டேன் என்னப்பா சொல்ற நீ வேலைக்கு போக மாட்டியா அப்படி இப்பதே ஏதோ ஒருவருக்கு வியாபாரம் இதா இருக்குது நீ வேலைக்கு போயிட்டு வர கடகடு வச்சு நல்லா இருக்கறமே இப்படி சொல்றேன்னாங்க நான் இனி வேலைக்கு போக மாட்டேன் அப்பா அம்மா எல்லாம் என்னப்பா இது இப்படி சொல்ற நீ இப்படி சொல்லாத எப்ப பண்ணேன்னு அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அம்ச்சி கேட்டேன் என்ன பண்ண போறேன்னாங்க நான் பனியன்கன் வைக்க போறேன்னு சொன்னேன் எப்படி சொன்னேன் எனக்கே தெரியாது எனக்கு பனியன்கன் வைக்கிறதுக்கும் தெரியாது தயார் பனியன் தயார் பண்ண தெரியுமா தவிர பனியன்கன் வைக்கிறதுக்கோ அதோட அனுபவமோ மட்டும் ஒன்றும் தெரியாது எனக்கு என்ன வேலை செஞ்சுட்டு வந்துட்டு வந்தேன் எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் பனியன்கன் வைக்க போறேன்னு சொன்னான் முடியுமான்னாங்க முடியும் அப்படின்னு எப்படி சொன்னேன்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும் நான் சொல்லல நீ ஆண்டவன் சொன்னது எனக்கு தெரியாது அப்புறம் அம்மா அப்பா எல்லாம் இதெல்லாம் சொன்னதுக்கு அமிச்சு சொல்லிட்டாங்க அவன் என்ன செய்கிறானோ செய்யிட்டு யாரும் ஒன்றும் பேசாதீங்க அப்படியே சொல்லிட்டாரு யாரும் ஒன்றும் பேசாதீங்கிட்டார் சரி காலையில் எழுந்திரிச்சு எப்பவும் போல வேலைக்கு போனேன் போய் வேலை ஷிஃப்ட் முடிச்சுட்டு தைச்சிட்டு தான் அந்த வேலை செய்யிட்டு தான் என்னதுன்னா நினைவு பூரா இப்படி சொல்லி போட்டோமே நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாதே ஏபிசிடியும் கூட தெரியாது நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்படி சொல்லி போட்டு வந்துட்டோமே சும்மா அப்படி என்ன பண்ணுறங்கிற மனுஷன் நான் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் வேலையை முடிச்சுட்டு அப்போவே முடிவு பண்ணேன் அந்த கம்பெனியில் ஒரு சூப்பர்வைசர்னு சொல்லலாம் கேஷியர் மாதிரி இருப்பார் வச்சுங்களேன் ஒருத்தர் ஒரு சாமுவேல்னு ஒருத்தர் அவர் ஏதோ பணத்தில் ஏதோ பண்ணி போ தப்பு பண்ணி போட்டார்னு சொல்லி நிறுத்திட்டாங்க ஒரு பத்து நாளைக்கு முந்தி எனக்கு ஒரு யோசனை வந்தது அவருக்கு இந்த தொழில் போய் தெரியும் இல்லையா அவரை போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டு வேலை முடிஞ்சோடனே நேரம் எங்கே ஒன்றுங்கன்னா அவரை பார்க்குறதுக்கு போனேன் அவர் ஒரு ரூம் எடுத்து கொங்கு நகரில் தங்கியிருந்தார் கல்யாணம் ஆகல அவருக்கு ஆனால் வயசு வந்து என்னையோட ஒரு 10 வயசு வச்சுருக்கும் அவர் பேர் சாமுவேல் அவர் போய் பார்த்தேன் சார் அப்படின்ன ஓ வாப்பா அப்படின்னாரு உள்ளே போனேன் என்ன சமாச்சார் அப்படின்னாரு நான் ஒரு பனியன்கம் வைக்கலான்ட்டு இருக்கேன்னு அவர் மேலையும் கீழையும் பார்த்தார் நீ பனியன்கம் வைக்கிறியா அப்படின்னாரு இல்லைங்க தமாஷ் சொல்லுங்க பனியன்கம் வைக்கலான்ட்டு தான் வந்திருக்கேன் உங்களுக்கு யோசனை கேட்கலான்ட்டு வந்திருக்கேன்னு அந்தளவுக்கெல்லாம் வசதி இருக்கேன்னார் நான் எப்படியோ பண்ணுறேனுங்க அப்படின்னு சரி நான் என்ன பண்ணோன்னார் வேறு எனக்கு எழுத படிக்க தெரியாது வேறு எதுவுமே தெரியாது நூல் எடுத்து ஃபேப்ரிக் பண்ணி செலவு பண்ணி எவ்வளவு குவாலிட்டி நல்லா பண்ணணுமோ நான் பண்ணி கொடுத்துருவேன் நீங்கள் அது எங்கே விற்கணும் அது கால்குலேஷன் அது அது என்ன ரேட்டுக்கு போடணும் என்ன செலவாகும் எப்படி என்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் நான் தயார் பண்ணி வச்சுருவேன் அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது பேங்க்கு போக்குவரத்து எல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும் நான் ஒன்றும் பார்க்க மாட்டேன் எனக்கு ஒன்றும் பார்க்கவும் தெரியாது நான் எப்பவும் போல வேலை பார்த்துட்டு இருப்பேன் நீங்கள் தான் மற்றதெல்லாம் பார்த்து கம்ப்ளீட் நீங்கள் தான் பொறுப்பு உங்கள் பொறுப்பு நீங்கள் தான் மேனேஜர் அப்படியே சொன்னேன் நீங்கள் தான் மேனேஜர் நீங்கள் தான் முதலாளியா நான் எல்லா வேலையும் பார்த்துக்கறேன்யா அப்படின்னு சொன்னேன் அப்படியே பேசிட்டு இருந்தார் அப்புறம் சொன்னேன் நாம் அந்த கம்பெனியில் இருக்கோமே இவன் சம்பளம் கொடுப்பானேன்னு நினச்சிடாதீங்க நமக்கு சொல்லி சொன்னேன் நம்ம கம்பெனியில் உங்களுக்கு என்ன சம்பளம் கொடுத்தாங்களோ நீங்கள் மாதமான எடுத்துக்குங்க பொறுப்பெல்லாம் உங்கள் கிட்ட தான் இருக்குது என்கிட்ட கேட்க வேணால் நானும் கொடுக்கல நீங்களே எடுத்துக்குங்க மாதமானால் அந்த கம்பெனியில் என்ன சம்பளம் கொடுத்தாங்களோ நீங்கள் எடுத்துக்குங்க சாப்பாடெல்லாம் நம்ம கூடயும் சாப்பிட்டுக்குங்க வீட்டிலேருந்து சாப்பாடு வந்துடும் நாமளே சாப்பிட்டுக்கலாம் இங்கே பக்கத்தில் கடை இருக்குது கடையில் சாப்பிட்டுக்கலாம் சம்பளம் மட்டும் எடுத்துக்கங்க சரி ஏற்பாடு பண்ணலன்னார் அப்புறம் தான் சரின்னு சொல்லி போட்டு உடனே வந்து இங்கே கங்கா நகரில் ஒரு சின்ன பில்டிங் டிச்சிங் மிஷினு பவர் டேபிள் கட்டிங் டேபிள் ஐரன் டேபிள் ப்ரெஸ்ஸு பனியன் கம்பெனி ஒரு தினம் ஒரு 50 டைம் தயார் பண்ணக்கூடிய மிஷினில் எல்லாமே இருக்குதுன்னு வைங்களேன் ஆனால் இடம் ரொம்ப சின்ன இடம்
ஒரு சின்ன ஆஃபீஸ் ரூம் எல்லாமே இருக்குது. அவர்கிட்ட கேட்டும் போய் அவர் சரி மாதம் 150 ரூபா கொடுத்துரு, எல்லாமே நீயே பா எடுத்துக்கோ அப்படின்னார். எனக்கு ஒரு ரொம்ப ஒரு அந்த அன்னைக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, ஒன்றுமே நான் முட்டு வழி போக இல்லையே, எல்லாமே அப்படியே கொடுத்துருக்காரு. கத்திரி வரி கட்டிங் பண்ணுற கத்திரி வரைக்கும் மொத்தம் அவரே கொடுத்துருக்காரு, எல்லாமே கொடுத்துருக்காரு. 150 ரூபா மாதம் வாடகை எனக்கு ஒரு அத்தனை. காரணம் நம்மக்கிட்ட இருக்க பணத்தை வச்சு நூல் எடுக்கிறது மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம், இந்த மிஷினரிஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இல்லையே. அட்வான்ஸ் அட்வான்ஸ் ஒன்றும் வேண்டான்ட்டார். அட்வான் ஒன்றுமே வேண்டாப்பா, சும்மா கிடக்குது, ஏதோ நீ தான் பண்ணுவோம், 150 ரூபா மாதமான கொடுத்துருன்ட்டார். அதைத்தான் வச்சு 6x4 கங்கா நகருங்கிற அந்த அட்ரஸ்ஸு, ஆனந்த் ஒசரீஸ்னு என்ற தங்கச்சி பேர் ஆனந்தி பேர். ஆனந்தின்னு சொன்னால் பனிங்கிறது பே ஜென்ஸ் போடுற யூஸ் பண்ணதுனால ஆனந்தின்னு இருந்ததுன்னா லேடிஸ் பேராட்டு தெரியுது, ஆனந்த் ஒசரீஸ்னு வச்சு அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆனந்த் ஒசரீஸ்னு ஒரு அப்போ தான் ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம். அந்த ஆரம்பித்து எல்லாம் அவர் தான் மேனேஜர்தான் பார்த்துட்டார். ஏஜெண்ட்டுக்கு வருவாங்க, வியாபாரி வருவாங்க, வந்தோடனே முதலாளி இங்கே உள்ளே இருப்பார் அப்படின்றது. நான் தான் பின்னாடி தைச்சிட்ருப்பேன், ஆஃபீஸ் பின்னாடி இருக்கும், உள்ளதை இது இப்படி வந்து இப்படி உள்ளே போகணும் கேட்பாங்க, வந்து உள்ளே இருக்கு, யார் வந்தாலும் சொல்லிடுவேன் முதலாளி உள்ளே இருக்காருன்றவன். இவர் ஒரு காலையும் கூப்பிடுவார், செக் புக் எடுத்து கொடுப்பார், இந்த பதில் கையெழுத்து ஒரு 5000 போட்டு கொடுப்பார், நான் போட்டு கொடுத்துட்டு வந்துடுவேன். அவ்வளோதான், என்ன வாங்குறாரு என்ன கொடுக்குறாரு நான் அதெல்லாம் ஒன்றுமே பார்க்க மாட்டேன். ஒரு அண்ணனாட நினச்சிங்களேன், சொந்த கூட பிறந்த அண்ணனை பிரதராட்டம் நினச்சி தான் நான் அந்த நினச்சி பண்ணேன், அந்த அளவு அப்படி தான் வச்சுருந்தேன். இப்படி ஒரு வருஷம் 1.5 வருஷம் நடந்துட்டுருக்குது. ஆரம்பத்துலேயே என்ன பண்ணாருன்னா, பாம்பே போகணும், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னேன், ரீம் வரணும் அப்படின்னாங்க. முதன் முதல்ல ரயில் ஏறினது திருப்பூரில், பாம்பே போகிறதுக்கு தான் சேம்பரில் தயார் பண்ணி எடுத்துட்டோம். ஆரம்பத்தில் ஒரு திருமுருகன் லாரியில் தயார் பண்ண சேம்பல் எடுத்துட்டு அதையே ரெண்டு பேக் பண்ணி திருமுருகன் லாரியில் அனுப்பிச்சி விட்டு போட்டு ரயில் ஏறிட்டு போயிட்டோம். அங்கே போய் முதல் ஃபஸ்ட்டு இப்ராஹிம் பிரதர்ஸ் அப்படின்னு ஒரு கடை சாக்லா ஸ்ட்ரீட்டில், எனக்கு பேச தெரியாது, இந்தியும் தெரியாது, இங்கிலீஷ் அவர் தான் எல்லாம் பேசினார். கொண்டு வச்சோம், சாம்பிளெல்லாம் பார்த்தாங்க, முதல்ல ஒரு மாதிரியாக இருந்தாங்க, இல்லை சாம்பிளெல்லாம் எடுத்து பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப அதாவது ரொம்ப பிடிச்சி போச்சு, கூப்பிட்டு கிட்ட உட்கார வச்சுட்டாங்க. கீழே தான் உட்காந்துருப்பாங்க எல்லாருமே, அந்த இது மாதிரி போட்டு சமணங்களை போட்டு கீழே உட்காந்து பின்னால் தலைகாணிகள் பயிர் பயிரமாக தலைகாணி வச்சு அப்படி உட்காந்துருப்பாங்க. அப்புறம் காப்பி வேண்டாம் சொன்னாங்க, காப்பி சாப்பிட்டேன். இதே மாதிரி சரக்கு இருக்குமா, இது மாதிரி இருந்தால் பணம் கொடுங்கன்னு பணம் வேண்டாம் அப்படின்னு நான் தமிழில். அப்புறம் அவர் இங்கிலீஷில் சொன்னார், அவர் ஓகேன்ட்டாங்க. ஒரு ஆர்டர் ரெண்டு ஆளு எழுதி கொடுத்துட்டாங்க, மறுபடியும் அனுப்பிச்சு சொல்லி இந்த அப்போயே பணத்தையும் எடுத்து கொடுத்தாங்க. பார்த்தீங்களா, அப்போயே பணத்தையும் எடுத்து கொடுத்தாங்க. அவர் என்ன நினைச்சாரு தெரியல, ஊருக்கு போகும்போது வாங்கிக்க, இப்போ வாண்டா திருப்பி பாம்பேக்குள்ள ஸ்பானத்தில் இவ்வளோ ஒரு பாக்கெட்டில் போட்டுன்றத பெருசாக பணம் வராதுங்க, மீறி வந்து ஒரு 1500 ரூபா வருதுக்கு, அவ்வளோதான். அன்றைக்கெல்லாம் நூல் வேலை இப்போத்தெல்லாம் 10% கூட இல்லை. போகும்போது வந்து வாங்கிக்கங்கன்னாங்க, சரின்ட்டு அவர் வரும்போது பணம் நல்லா பணம் கொடுத்துட்டாரு, எல்லாம் பண்ணிட்டார். அப்புறம் அங்கே ஒரு ஏஜெண்ட் பிடிச்சோம், ரூமில் தங்கியிருந்தோம், அந்த ஏஜெண்ட்டு குஜராத்தில் இருக்காருனாங்க, ஃபோன் பண்ணாங்க அவருப்பாங்க. சொன்ன உடனே நம்ம மேனேஜர் பொய்னா நம்ம அளவுக்கு மீறி பேசுகிறார், எனக்கே தெரியுது அவர் இங்கிலீஷில் பேசுகிறது பொய் பேசுகிறாருங்கிற மாதிரி தெரியுது, இந்தியில் இங்கிலீஷில் பேசுகிறார். இது மாதிரி அந்த கம்பெனியில் இந்த ஆள் தான் பூராமே மெயின்னு, அவர் மங்க தான் இருந்திருக்காரு, அந்த கம்பெனிக்கு ஏஜெண்ட்டும் அவர் தான், அந்த அங்கே இருக்கு பாம்பேயில் இருக்கிற ஒரு ஏஜெண்ட்டும் அந்த கம்பெனிக்கு ஏஜெண்ட்டு. அருமையாக குவாலிட்டி பண்ணுவார் அந்த முதலாளி. இவர் விட்றார், பூரா இவர் தான் பார்க்குறாரு, பார்த்துட்டு வந்தார், இப்போ தனியாக வந்து கம்பெனி வச்சுட்டாரு. சொன்னோடனே அவருக்கு ரொம்ப இதாகி, நீங்கள் இங்கே ரூமில் தங்காதுன்னு சொல்லி அவர் பையனை கூப்பிட்டு சொல்லி சாந்தா குரு சொல்லுது அவர் வீடு பங்களா,
நீ அங்கே கூப்பிட்டு போய் தங்க இங்கெல்லாம் தங்கக்கூடாதுன்னு அவர் நாளைக்கு வந்துடுற நீ கூட்டிகிட்டு போக சொன்னோடனே உடனே கார் வந்தது எல்லாம் கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்லேயே தங்க வச்சுட்டாங்க. சரி, அங்கேருந்து எல்லாம் பார்த்து ஒரு பத்து ஒரு வாரம் இருந்தோம், எல்லாம் சுற்றி பார்த்து எல்லாம் இது பண்ணி நிறைய ஆர்டர் கிடச்சிது. ஆர்டர்லாம் கம்மி, நிறைய ஆர்டர் கிடச்சிது. சர குவாலிட்டி பார்த்தோன்னா அவங்களுக்கு காரணம் எனக்கு முதல் பாயிண்ட் என்னென்னா தரம். நான் இந்தளவுக்கு இன்றைக்கி வந்திருக்க காரணம் தரம், நாணயம், நம்பிக்கை, உழைப்பு, அதுக்குண்டான தரம். இந்த நாலு மருந்து இங்கே போனால் பொழைச்சிக்கலாம். அதனால் சரக்கு குவாலிட்டி பார்த்துட்டு தான் அவங்க அது அத்தனை ஆர்டர் கொடுத்தாங்க. எல்லாம் பண்ணாங்க. வரும்போது என்னை தாஜ் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போனால் அவங்க ரெண்டு பேர்த்து உள்ள விட்டால் என்னை உள்ள விட மாட்டேன்ட்டான். நான் சின்ன பையன், நாலு மூளை வேட்டி உடுத்திருக்கிறேன், ஒரு சர்ட்டு பெரிய சர்ட்டாக போட்டிருக்கிறேன் கொஞ்சம், அதை பார்த்துட்டு உள்ள விட முடியாதுட்டான். செக்யூரிட்டி என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க இவங்க, முடியவே முடியாதுட்டேன். நான் சொன்னேன், ஏயா உள்ள இத்தனை வார்டு ஏன் சொல்கிறேன், வாங்க போடுறேன்னு சொல்லி போட்டு அப்புறம் வெளியே எங்கேயே போய் டிஃபன் சாப்பிட்டோம். மலபார் ஹில்ஸ்லேயும் இங்கே கூட்டி போனாங்க. எனக்கு அப்போ ஒன்றுமே தெரியாது இல்லையா, மலபார் ஹில்ஸ்ன்னு சொல்லி கூட்டி போனாங்க. அங்கே போய் சாப்பிட்டு வந்தோம். இப்படி பண்ணி மறுபடி திருப்பூர் வந்து ஓரளவுக்கு நல்லா ஓரளவுக்கு போயிட்டுருக்கு, ஓரளவுக்கு போயிட்டு. நான் ஒன்றுமே நான் பார்க்குறது இல்லை. நான் என்ற மாதிரில எப்பவும் போல் வேலை விடிய விடிய வேலை, அது இந்நேரம் தூங்குறேன் இந்நேரம் படுக்கிறேன்னு சொல்ல முடியாது. அது சொந்த இது பண்ணுறதுனால ஒரு பெரிய ஆர்வம். நானே கட் பண்ணுவேன், நானே தைப்பேன், நானே அயர்ன் பண்ணுவேன், நானே பேக் பண்ணுவேன், நானே பிரசு வைப்பேன், எல்லாமே பொட்டியாக பேக் பண்ணி அந்த கோன் கேஸ் ஆன் பொட்டி ஆணி அடிக்கிற முகம் நானே அடிப்பேன் பார்த்திங்களே, பெட்டி பேக் பண்ணுறது. அது மாதிரி ஒரு ஆர்வம் செஞ்சிட்டுமே ஒழுங்காக செய்யணும் இல்லையா, எதை செஞ்சாலும் ஒழுங்காக செய்யணும் இல்லையா, அந்த கஸ்டமர்லாம் ஒன்று பார்க்கணும். அப்படியே செஞ்சேன். அந்த செஞ்சதன் காரணமாக தான் ஓரளவுக்கு மார்க்கெட்டுக்கு போயிடுச்சு, போயிட்டுருக்குது. ஒரு நாள் எங்கள் ஊரில் கருப்பாய மகாலயம் பொங்கல், அவரை அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கிறேன் வீட்டுக்கு. போயிட்டு எட்டு மணிக்கு போய் சாப்பிட்டு போட்டு ஒம்பது மணிக்கு கோயிலுக்கு போகிறோம். அந்த கோயில் இவர் சொல்கிறாரு, நான் காலையில் லைனில் போயிட்டு வரேன், ஆர்டரெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆர்டரெல்லாம் கம்மியாக இருக்குது, இன்னும் ஒரு நான் வரக்கு ஒரு வாரம் ஆகும், நீ எல்லாம் பார்த்துக்க அப்படின்னாரு. சரிங்கன்ட்டேன். ஏன்னா அவர் சொன்னது தட்டமானேன், சரிங்கன்ட்டேன். சரி மறித்து காலையில் போய் அப்புறம் நான் எப்பவும் போல் வேலை ஏதாவது பெண்டிங் இருக்குது பார்த்து எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நாலு நாள் கழித்து அந்த ஆர்டருக்கு தகுந்த மாதிரி நூல் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருந்தது. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் அப்போ எனக்கு அக்கௌண்ட்டு. சரி, நூல் ரெண்டு கேஸ் எடுத்தேன், ரெண்டு கேஸ்னால் 200 கிலோ நூல் வந்துடுச்சு. அங்கேருந்து நூல் கடையிலேருந்து ஃபோன் வருது, செக் ரிட்டன் ஆயிடுச்சு அப்படின்னு. செக் ரிட்டன் ஆயிருக்காதுங்க அப்படின்னு. அது ஆகிட்டு தப்ப நீ வந்து பாரு, நான் பேங்கில் தான் இருக்கேங்கிறார் அவர், நூல் கடைக்காரர். சரி, போய் பார்த்தோம்னா அவங்க நான் பேங்கில் பில்லெல்லாம் இருக்குது இல்லையா, என்டாஸ்மெண்ட் கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஒன்று என்டாஸ்மெண்ட் போட்டு கொடுத்தா அவங்க பணம் கொடுத்துருவாங்க, நம்ம அக்கௌண்ட்டில் வர வச்சுக்குவாங்க. இவர் கையெழுத்து வாங்கியிருக்காரு, நான் கையெழுத்து எல்லாவுக்குள்ளேயும் போட்டு கொடுத்துருக்குறேன். அங்கே போனோம்னா அது செலான் எங்கன்னு கேட்டாங்க. ஆஃபீஸ் வந்தது செலான் ஒன்றும் இல்லை. என்னடா ரொம்ப போச்சுன்னு சொல்லி போட்டு பக்கத்தில் ஒருத்தர் வந்து சொன்னார், ஒரு கம்பெனி இருக்குது அவங்க வந்து இந்த பில்லெல்லாம் வாங்கிட்டு பணம் கொடுப்பாங்க, அந்த கமிஷன் கிசன் எடுத்துகிட்டு பணம் கொடுப்பாங்க, நீ அங்கே போய் கேட்டுப்பாருன்னாங்க. நேராக போனோடனே அந்த கம்பெனியில் போய் சாம்வேல் வந்தாருங்களான்னு, ஆமாம் பில்லு 5000 பில் கொண்டாந்து கொடுத்தானே, பணம் கொடுத்துட்டுனே இவர், நீ தான் கையெழுத்து போட்டிருக்கு பாரு, என்ட்ரன்ஸ் பண்ணிக்கு நான் கையெழுத்து போட்டிருக்கேன், எனக்கு இப்படி தெரியும் இங்கிலீஷ் எழுதி இருக்கு, நம்ம என்னென்னு தெரியும், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஸ்டேட் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னு போட்டிருக்காரா இல்லை இந்த நெட்டிங் கம்பெனின்னு போட்டிருக்காரு, என்ன இங்கிலீஷில் இருக்குது எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் அவர்கிட்ட போய் தெரியாது என்ன சொல்ல முடியுது, என்ன பண்ணி தானே கையில் போட்டு கொடுத்துருந்தேன், வந்து பணம் வாங்கிட்டு போயிட்டார் உங்கள் மேனேஜர் எப்படி இருக்கும். என்டாஸ்மெண்ட்டு வேறொருத்தர் மேலே பண்ணி அந்த பில்லெல்லாம் அங்கோட்டி கொடுத்து பணம் வாங்கிட்டு போயிட்டார் எப்படி இருக்கும். கதை முடிஞ்சது நம்மளது, அப்பவே முடிவுன்னு ஓ நம்மளை முடிச்சுட்டு போயிட்டாரு. இன்னொன்று நீங்கள் சொல்லுங்களேன் பார்க்கலாம், ஒன்றுமே தெரியாது, தொழில் பண்ணணுன்னு ஆசையாக வந்தோம்,
வீரா பேசிட்டு வந்தோம். கைகொட்டி சிரிப்பாக இருக்கிற மாதிரி ஊர்காரெல்லாம் சிரிப்பாங்க இல்லையா, இவனெல்லாம் படிக்கணும்னு வைக்கிறானே இவனெல்லாம் சொல்லுவாங்களே இல்லையா. அந்த சூழ்நிலை ஆகி போச்சு. நான் பார்த்தேன், ஒன்றும் பண்ணுறக்கே வழி இல்லை, ஒன்றுமே தெரியாது எனக்கு. இவனும் போயிட்டான். இவரை தேடிட்டு நான் போனேன். இன்னொரு அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவரை பிடிச்சி கூட்டிகிட்டு பெங்களூர் இருக்காங்க. நாங்கள் பெங்களூர் போனோம்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தால் ஊப்பிலியில் இருக்காங்க. நாங்கள் இப்படியே மாற்றிட்டு இந்த அவர் கூட வந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணாருன்னா, எங்கள் கம்பெனியில் வேலை இருக்குது ஈஸ்வரன், நான் போவோன்னு சொல்லி போட்டு திரும்பிட்டார். ஹாஸ்பிட்டலேருந்து பெங்களூர் வந்துட்டேன். இவர் முந்தினால திரும்பி வந்துட்டார். எங்கே தங்கிறது என்ன எனக்கு ஒன்றும் புரியாது. எங்கேயும் ஓட்டம் கூட புக் பண்ண தெரியாது. பெங்களூர் வந்தேன். காலையிலேருந்து சாப்பிடவும் கூட இல்லை. பெங்களூர் வந்தேன், சாயந்தரம் வந்து சேர்ந்தேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தோடனே கேட்டேன், இந்த மாதிரி அப்போ ஐலண்ட் ஒன்று தான் வரும், அங்கே 9 மணிக்கு 8:30 மணிக்கோ புறப்படுவான். போய் கேட்டோன்னே வண்டி மூவ் ஆக போகுது கொடுக்கறதான்னு கேட்டேன். குடையே டிக்கெட்டு குடையேன்னு வாங்கிட்டு ஒரு 4வது பிளாட்ஃபார்முக்கு ஓடினேன். இப்படி மேலே அந்த இதில் ஒடியான்ட்டுருக்கிற வண்டி இப்படி மூவ் ஆகிட்டுது. ஒடியாந்து அத்தனை கூட்டம், அந்த கூட்டத்தோடு அது சந்தில் சின்ன பொட்டி தான் வச்சுருந்தேன். அப்படின்னு ஒருத்தர் வாங்கிட்டார். உள்ளே போய் கம்பி பிடிச்சிட்டுன்னா அந்த கம்பியை பிடிச்சிட்டு 15 பேர் தொங்குறான். அல்ல பெரிய பசங்க, நான் சின்ன பையன். எப்படியோ தொங்கி கிங்கி வந்து கண்டோன்மெண்ட் வந்து வண்டி நின்றுது. கொஞ்சம் எல்லாம் கீழே இறங்குறது மேலே போகிறது அப்படி இப்படின்னு கொஞ்சம் உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் நின்றுட்டேன். பொட்டி வந்து வச்சுட்டு நின்றுட்டேன். எல்லோரும் உட்காந்துட்டுருக்காங்க, படுத்துட்டு இருக்கிறவங்க சென்ட்ரலில் அப்படியே நின்றுட்டேன். நான் கண்டோன்மெண்ட் வண்டி போட்டுட்டது ஒரு 10 நிமிஷத்தில் அப்படியே கண் பொறிக்கிட்டு நாட்டு வந்தது. காலையில் வந்து சாப்பிடவே இல்லை. என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது. காலையில் ஈரோடு வந்து வண்டி நின்றுட்டு அந்த டீ டீன்னு சத்தம் போட்டு வருவாங்க இல்லைங்களா, அந்த சத்தம் கேட்டு முடிச்சு பார்த்தேன். ரெண்டாலையும் படுத்து தூங்கிட்டுருக்காங்க. நீ சென்ட்ரலில் என்ற பொட்டி கிட்டே வச்சு படுக்கிச்சிட்டாங்க. எனக்கு அது வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. காலையில் வரைக்கும் 4 மணிக்கு ஈரோடு வந்ததும் தெரியும். எழுந்துச்சு பார்த்தேன், ஈரோடு எப்படி படுத்தேன், என்ன பண்ணாங்க, எல்லாம் சேர்ந்து படுக்க வச்சுட்டாங்களாட்ருக்கு. மயக்கம் வந்து விழுந்துட்டேன். எப்படி எடுத்து படுக்க வச்சுட்டாங்க. அப்புறம் போய் வாஸ்பேசன் மூஞ்சியில் டெல்னது வேண்டி வந்து திருப்பூர்லேருந்து இறங்கி வந்து பார்த்து என்ன பண்ணுறது. இங்கே வந்து அவனையும் பார்க்க முடியல, எல்லாம் போச்சு. என்ன பண்ணுறேன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒரு வாரம் வீட்டுக்குள்ளே போகல, 10 நாள் வீட்டுக்கு 10-15 நாள் வீட்டுக்கு போகல. என்ன பண்ணுறது, அதாவது யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் என்ன பண்ணாங்க, பக்கத்தில் இருக்கிற கம்பெனிக்காரர் வந்து உங்கள் மேனேஜர் வந்துட்டானாட்டிருக்குது. அப்போல்லாம் இங்கே திருப்பூரில் ஹோட்டல் கிடையாது, ட்ராவலர்ஸ் பங்களால் இருப்பான் போடுறக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, சைக்கிள் எடுத்துகிட்டு போனேன். சாம்வேல்னு ஒருத்தர் தங்கியிருக்காருன்னு கேட்டேன். ட்ராவலர்ஸ் பங்கில் ஒரு 4 ரூம் தான் இருக்குது. சாம்வேல்னு ஒருத்தர் இல்லைங்க, சாமராஜன் ஒருத்தர் இருக்காரு. நாங்கள் எந்த ரூம்னு கேட்டால் 4 அனுப்புறாங்க. போய் கதவை தட்டினா திறந்தோன்னு உள்ளே நிற்கிறான். எப்படி இருக்கும், அழுது போட்டேன். நான் என்ன தப்பு பண்ணேன், என்னை இப்படி விட்டு போட்டு போயிட்டீங்களே, இப்படியெல்லாம் பண்ணிட்டு போயிருக்கீங்களே, நியாயமா, நான் என்ன தப்புன்னு சொல்லுங்க. ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாங்க, ஒன்றுமே பேசலை. அப்படியே நின்றுட்டுருந்தோம். வாங்க போகல கம்பெனிக்கு அப்படின்னேன். அப்புறமும் அப்படித்தான் சொன்ன, வாங்க கம்பெனிக்கு போடலாம். அவன் நீ என்ன தான் பேசுவார், ஏன்னா வயசு கொஞ்சம் மூத்தவர், நான் நீங்கள் அங்கே தான் பேசுவார், வாங்க போகலாம் வாங்கணும். சென்னையில் லுங்கி கேட்டு வந்து போய் பேண்ட் எடுத்து மாட்டி ஷர்ட் எடுத்து போட்டு வந்தார். சைக்கிளில் பின்னால் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வர்றேன். இந்த புஷ்பா தேட்டரை தாண்டி வந்தபோது ஒருத்தர் பெரியவர் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவர், அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் நான் இந்த மாதிரி சாம் வேலை ஏமாற்றிட்டு போயிட்டேன், என்ன ஒன்றும் புரியாமல் இருக்குன்னு அவருக்கு தெரியும். உடனே அவரை பார்த்தோன்னே நின்னோம். சைக்கிளை நிறுத்தினானே இவனும் இறங்கிட்டான். அவர் கேட்டார், நான் இப்படி ஏமாற்றிட்டு இந்த பையனை ஏமாற்றிட்டு போயிட்டியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு பேசுகிறாரு. இவன் உண்மையை பேசாமல் தலை குத்தி நின்றுருந்தான். எங்கே வரீங்கன்னு கேட்டார்.
கம்பெனிக்கு தான் போகிறவங்க அப்படின்னு டீச்சர் போங்க ஓட்டு ஒரு போனவர் கம்பெனிக்குள்ளே வர்றதுக்குள்ளே போலீஸ் கூப்பிட்டு வந்துட்டார். எனக்கு அந்த எண்ணமெல்லாம் இல்லை, அவர் கூப்பிட்டு வந்துட்டார் போலீஸை வந்து வந்தான் அப்படின்னாரு. போலீஸ்காரன் கூப்பிட்டு ஏண்டான்னு ரெண்டு மாதம் ஓய் அரைஞ்ச ஒரு அரை போலீஸ்காரன் அரை ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இவர் போ போய் வேலையை பாரு போன் போய் அவரும் போயிட்டார். நான் இங்கே போய் வேலையை பார்க்குறது என்ன வர்றது எனக்கு ஒன்றும் ஒன்றும் புரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறேன். நான் அவனை கூப்பிட்டு வந்து ஏதாச்சும் இன்னும் ஏதாச்சும் பண்ண முடியுமோ முடிச்சு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஆகி போச்சு, வேறு என்ன பண்ண முடியும்? நான் கம்பெனி வந்து ரெண்டு நாள், மூணாவது நாள் போலீஸார் வந்தான். சார் உங்கள் மேனேஜர் சிகரெட் இல்லாமல் அழுகிறாரு சார் அப்படின்னு சொன்னான். சிகரெட் குடிச்சிட்டு இருப்பார் அடிக்கடி. அவர் போய் பர்க்கிலி சிகரெட்டுன்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு அஞ்சு பாயிண்ட் சிகரெட் வாங்கி குதரமாக இருக்குது, தீப்பெட்டு நாலஞ்சு வாங்கி கொண்டு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்றேன் போலீஸார்கிட்ட. பார்த்துங்களேன், சிகரெட்டும் இதுவும் கொடுத்து போலீஸாருக்கு பத்து ரூபா பணத்தை கொடுத்து போக சொல்கிறேன். சரி, அப்போ தான் இந்திய எதிர்ப்பு நடந்துகிட்ருக்குது. இந்திய எதிர்ப்பு போராட்ட திருப்பூரில் தீவிசாலை கொளுத்தி போட்டாங்க இல்லையா, மேனன்னு இன்ஸ்பெக்டர் ரொம்ப கடிசவர். அப்புறம் தோட்டத்துக்கு போனேன், அமுச்சிக்கிட்டு போய் அப்போ தான் சொல்கிறேன் இது மாதிரி ஆகி போச்சோமா, நான் ஒன்றும் பண்ண முடியலை அப்படின்ட்டு அமுச்சிக்கிட்டு சொன்னோடனே, அட போனால் போது விடு கப்பலாக முடிஞ்சு போச்சுப்போம் முயற்சி பண்ணலாம் கம்ப்யூட்டர் கையும் காலி ஒருத்தர் புண்களில்ல அவன் எங்கே அப்படின்னாரு. அப்படின்றது அவனோட பேரன் நம்ம அமுச்சு சொல்லுவாங்க அவன் எங்கே அப்படின்னாங்க. இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் கொள்ள அடா அவன் இதுக்கிட போலீஸானு பண்ணி வச்சுக்கலாங்க. இல்லை அவர் பெரியவர் வந்தார் அதை கொண்டு போய் இது பண்ணி போட்டாங்க வச்சுக்கணும். நீ ஒன்று ஒன்று முதல்ல அவனை வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து கூப்பிட்டு வந்து அவனை தாட்டி விட்டு போட்டு இங்கே வரணும். போலீஸாரன் அடித்து போடுவாண்டா, அந்த பாவமெல்லாம் வேண்டாப்பா நம்மளுக்கு. அவனை தாட்டி விட்டு போடுத்து நீங்கள் தோட்டத்துக்கே வரோன்ட்டாங்க. என்னடா வம்பா இருக்குன்னு சொல்லி போட்டு போனால் அவர் மேனன், ஏண்டா நீங்கள் வந்து பிடிச்சி வைக்கணும் உள்ளே பிடிச்சி வைக்கணும் கூப்பிட்டா விட்டுறோம்மா டாய் டூயின்னு நிற்கிறார். ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அங்கேயே கையை கட்டி நின்றுட்டு நான் வேண்டி இல்லை சார் உங்களுக்கு மேலே அவன் எதாவது தப்புங்கிறான் போயிடு ஏதோ போனால் போயிட்டு போதுங்க எதுன்னு சொல்லி எல்லாம் இது பண்ணி அதுக்கு முந்தையே அவன் உள்ளே வைக்கும்போது என்னை கூப்பிட்டுருந்தாங்க. பொட்டியில் பணம் இருக்குது, கடிகாரம் இருக்குது, மோதிரம் இருக்குது, சங்கிலி இருக்குது, எல்லாம் இருக்குது. அவருக்கு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு இவன் உள்ளே வண்டி வைன்னு சொல்லி போட்டு இதையெல்லாம் ஆறிட்டு கொடுக்கணும்னு கேட்குறாரு. அவன் பிரண்டு ஒருத்தர் நின்றுருந்தார், நான் நின்றுருக்கிறேன் அங்கே தான் கொடுக்க சொன்னான். என்னோட கொடுக்க சொல்ல உள்ள வண்டி வைக்க சொல்லிட்டாங்க, இதெல்லாம் ஆறிட்டு கொடுக்கணும்னு கேட்குறாங்க. சங்கிலி மோதிரம் கிடியாரோ பணம் இதெல்லாம் ஆறிட்டு கொடுக்கணும்னு கேட்குறாரு. அவர்கிட்ட தான் கொடுக்க சொன்னான். எப்படி நான் அதுக்கு ஒன்றும் பேசலை, உள்ளே வச்சாச்சு அழுகிறான்னு சொல்லி சிகரெட்டு வாங்கி கொடுத்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு. அமுச்சி போனால் இப்படி சொல்கிறாங்க. சரி வந்தேன், போய் கொஞ்சி கூத்தாடி ஒரு நாள் போன நாளைக்கு வரான்ட்டார். மறுத்த நாள் போய் சொல்லி அவர் என்ன நினைச்சாரு, இல்லை கையெழுத்து போகணும்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் கையெழுத்து வாங்கிட்டு அவனை வெளி முடுக்க அப்படின்ட்டு திறந்து விடு அப்படின்னார். உள்ளிருந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க அவனை. வந்தேன், உள்ளிருந்து வெளியே வந்தான், ஒன்றும் பேசலை. அந்த ஒரு ஃப்ரெண்டுன்னு சொன்ன அந்த ஆள் வந்திருந்தான். ரெண்டு பேர் இப்படி போனாங்க, நான் இப்படி வந்துட்டேன். எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் தீர்ந்து நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. நான் அப்போ முடிவு பண்ணேன், சரி உடனே நாம் என்னத்தை பண்ணி என்ன பண்ணுறது எல்லாம் போச்சு அப்படின்ட்டு ஆஃபீஸில் வந்து உட்காந்துட்டு கம்பெனியில் வந்து உட்காந்துட்டு ஃபேக்ட்ரியில் இன்னொன்று போய் யோசனை பண்ணி பார்த்தேன், ஒன்றும் முடியல. இருக்கிறதுக்கே பிடிக்கலன்னு வைங்களேன், ஊருக்கு போனால் கை ஒட்டி சிரிப்பாங்க, சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார், நான் சிரித்து கொண்டு அழகிறேன்னு சொல்கிற மாதிரி அந்த ஒரு கோப்பு. ஒன்றுமே பண்ண முடியல, ஒன்று இருக்க வேண்டான்னு முடிவு பண்ணேன். ஒன்று இருந்து கேவலமாக பேசுவாங்க எல்லோரும், ஒன்றும் பண்ண முடியாது நீ அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு சாயந்தரம் சைக்கிள் அஞ்சு மணிக்கு எடுத்துகிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ கொஞ்சம் மேக்ஸாக போய் எந்த இடத்துல கூட்டம் இல்லாமல் இருக்குன்னு பார்த்துட்டு இடமெல்லாம் பார்த்துட்டு காலையில் புலவு மணி அஞ்சு மணிக்கு வரோம் போயிடும் நாம முடிச்சுக்கோணும்
இனிமேல் இருக்க வேண்டாம்னு நினச்சிட்டு வந்துட்டேன். நைட் போல தூங்கலை. ஆனால் காலையில் 3 மணிக்கு என்னமோ ஒரு திடீர்னு ஒரு ஆண்டவன் என்னமோ தெரியல, நாம் போயிடுறோம், நம்ம மேலே உயிரையே வச்சுருக்கிற அமிச்சு என்ன பண்ணுவோம், என்ன நினைப்போம், எப்படி எப்படி இருப்பாங்க, அவங்க தாங்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை பார்த்தீங்களா, அது பெரிய யோசனை வந்தது. இப்படி எல்லாம் எல்லாமே யோசனை பார்த்தேன், போகிறது போயிடலாம், என்ன ஆவாங்க, எப்படி இருப்பாங்க, நம்மளை நம்பியிருந்தாங்க எல்லாம் இப்படி ஐப்போச்சுன்னு சொல்லி போட்டு இது பண்ணிடுவாங்களேன்னு ஒரு 15 நிமிஷம் அப்படியே யோசனை பண்ணி யோசனை பண்ணி அப்படியே பற்றி மாறி போச்சு. வேண்டாம், இன்னொரு முயற்சி பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு உடனே போய் பைப்பில் தண்ணி வந்து பசு தண்ணி அடி போய் உட்காந்துட்டேன். ஒரு 15 நிமிஷம் பைப்பு கடி உட்காந்து பச்சை தண்ணியில் 3 மணிக்கு குடிச்சிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு தோட்டம் போய் அமிச்சுக்கிட்ட போய் என்னம்மா பண்ணுறேன்னு சொன்னேன். என்ன பண்ணணும் சொல்கிறீங்க பண்ணலாம்னு சொன்னாங்க. அவங்க கொடுத்த தகரியத்தில் மறுபடியும் இந்த சைக்கிள் மளிகை கடை அது இதெல்லாம் இருந்துருந்தேன், அதையெல்லாம் இது பண்ணிட்டு கொஞ்சம் சிட்டு போட்டிருந்தேன். அது கொஞ்சம் பண்ணும் இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக சேகாரம் பண்ணி நானே இனிமேல் A to Z நாமளே பார்த்துக்கோனே, இல்லைன்னா இப்படித்தான் ஒரு இதாகுங்கிற ஒரு முயற்சி பண்ணிட்டு ஒரு முயற்சி பண்ணேன். நாமளே எல்லாம் பண்ணணுங்கிற மாதிரி இது மாதிரி ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு வைராக்கியம், அதாவது நானே சாம்பிள் எடுத்துக்குவேன், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு நானே பூராமே சாம்பிள் எடுத்துகிட்டு புறப்பட்டுருவேன். இப்போ ஆந்திராவில் போனால் தெலுங்கு தெரியணும், கர்நாடகா போனால் கன்னடம் தெரியணும், ஆனால் எனக்கு தமிழை பரம்பு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நான் தயார் பண்ணிட்டு போயிருக்கிற சாம்பிளை பார்த்தாங்கன்னா யாரும் விட மாட்டாங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியில். அதான் நான் சொல்கிறேன் பாருங்க, அதான் தரம் எப்பவுமே மாறாமல் இருக்கணும், நாணயம் வேணும், நம்பிக்கை வேணும், உழைப்பு வேணும், அதே சமயத்தில் தரம் வேணும், இந்த 4 இருக்கும், சொன்னால் சொன்ன மாதிரி பண்ணிடுவேன். அதனால் அவங்களுக்கு தெலுங்கு தெரியுதோ தெரியலையோ ராஜ்கீயம்பாங்க. ராஜ்கீயம்னா நான் தமிழில் எழுதி கொடுத்தேன்னா அவங்க என்னென்னு படிக்க முடியாது, ஆங்கிலத்தில் எனக்கு எழுத தெரியாது, என்ன பண்ணுவீங்க, அந்த டெஜன் மட்டும் குவாலிட்டி பேர் நியூ சராக் அப்படின்னா நான் பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பேன், அதை பார்த்துட்டு அப்படியே அந்த எண்ணுங்கிறது இப்படி எண்ணுங்கிறது இப்படி அப்படியே போடுவேன், அப்படியே அது பார்த்தீங்களேன் நியூ சரக்குங்கிறதுக்கு அதுக்கு அப்படி போட்டுருவேன். டஜன் போட்டிருக்க இடத்துல அப்படியே அந்த இத்தனை அடிபட்டுருக்க தெரியல ஓரளவுக்கு, அது டஜன் போட்டிருக்க இடத்துல டஜன் போட்டுருவேன், ரேட்டுன்னு போட்டிருக்க இடத்துல ரேட்டை போட்டுருவேன், இது ரெண்டையும் போட்டுருவேன். லாரி திருமுருகன் சொல்லுவாங்க, TVS சொல்லுவாங்க, அதை எழுதிடுவேன். ஆனால் திருப்பூர்வம் போய் ஏபிசிடி எனக்கு தெரியாது, இங்கே வந்து இதில் பழகிட்டது, அதனால் அப்படி போட்டுருவேன். சரி, மொத்த டோட்டல் டஜன் 50 டஜன் ரைட், ஓகே. சரி, இந்த 50 டஜன் ஆனோடனே நான் வந்து மேலே வந்து சங்கர் டெக்ஸ்டைல்ஸ் ஸ்டோன் வார்பேட் Nellore 3 அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு எழுத தெரியுமா, என்ன ஒன்று எழுத தெரியாதுன்னு சொல்லவும் முடியாது, நீங்கள் எழுதுன்னு சொல்லவும் முடியாது, என்ன பண்ணுவீங்க அந்த இடத்துல யோசனை பண்ணுவேன். CST நம்பர் கேட்பேன் அவங்கள, நீ இவங்க சொன்னோடனே CST நம்பர் கொடுன்னா யாருனாலையும் சொல்ல முடியாது, ஏன்னா 10 நம்பர் வருது, 8 நம்பர், 9 நம்பர் வரும், அதுக்கு ஒரு சீல் கட்டை வச்சுருப்பாங்க அவங்க, அந்த சீல் கட்டை எடுத்து கொடுப்பாங்க CST நம்பர், சீல் கட்டை வாங்கி அந்த சீல் கொடுத்திட்டு அந்த புல் அட்ரஸ் சீல் இருக்கும் அப்படிமே அதை எடுத்து கொடுப்பாங்க, சீலை குத்தி கழிச்சு கொடுத்துட்டு வந்துடுவோம். வேறு வழி வேறு என்ன பண்ணுவேன், எழுது தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால் இப்படி ஆந்திரா, கர்நாடகா, அப்படி நான் தொழில் வேலைக்கு போனது வந்து 10 ஆண்டு காலம், இந்த தொழில் ஆரம்பித்து ஒரு 10 ஆண்டு காலம், இந்த 10 ஆண்டு காலத்தில் ஒரு வெறி எப்படியாவது ஒரு
ஓரளவுக்கு நான் சொல்றது பெரிய இதாகணும்னு நினைக்கல, ஓரளவுக்காவது நாம் செஞ்சு ஆகணுங்கிற மாதிரி இந்த 10 ஆண்டு காலம் வேலைக்கு போய் அந்த தொழில் நல்லா கற்றுருக்குறேன், எப்படி இருக்கணும் பணின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நூலை கொடுத்தா பணினா பண்ணி கொடுத்துருவேன், ஒருத்தர் எனக்கு ஒருத்தர் தயவு பண்ணி நானே பண்ணி கொடுத்துருவேன், அந்தளவுக்கு எனக்கு வேலை தெரியும். அதனால் அந்த குவாலிட்டி தரமாக பண்ணதுக்கானதுனாலையும் மொழியே தெரியாட்டிங்க கூட இப்படி எப்படியோ பேசி ஒரு இது பண்ணி பண்ணதுனால ஓரளவுக்கு மார்க்கெட் ஆனந்துங்கிறது எல்லாமே ஓரளவுக்கு மார்க்கெட் ஆகிடுச்சு. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு ஓரளவுக்கு நல்லா ஆயிடுச்சு. அதுலேயும் தமிழ்நாட்டில் ரொம்ப நல்லா வந்துடுச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒன்றும் பேசுறேன் இல்லையா, அங்கே பேச முடியாது, இங்கே பேசுறதுனால ஓரளவுக்கு தமிழ்நாடு நல்லது ஆச்சு. ஆந்திரா அடுத்தபடியே ஆந்திரா, அடுத்து கர்நாடகா, அப்புறம் இந்த கேரளா. ஓரளவுக்கு ஒரு 10 ஆண்டு காலம் நேரங்காலம் ஒன்று வரும், எந்த எப்போ சாப்பிட்டேன் எப்போ தூங்கினேன் எப்போ ஒன்றுமே தெரியாது, அந்த மாதிரி ஒரு உழைப்பு. இந்த 10 ஆண்டு காலம் உழைச்ச ஒருப்பாடு ஒரு இடத்துல அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் ஒரு கடைக்கு போய் ஒரு 50 கிலோன்னு ஆர்டர் கொடுப்பாங்க. திருப்பூர் மாதிரி பெரிய ஊராக இருக்கும், பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கிறவரும் 50 கிலோன்னு ஆர்டர் கொடுத்து போட்டு திருப்பூருக்குள்ளே எங்கேயுமே புக் பண்ணக்கூடாது அப்படிம்பார். எனக்கு நான் அத்தனை தூரத்துலேருந்து வந்திருக்கிறேனே, போய் விஜயவாடாவில் போய் கேட்டோம்னா 50 கிலோன்னு ஆர்டர் கொடுத்து போட்டு எங்கேயுமே புக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் இந்த 50 கிலோன்னு வச்சு நான் என்ன பண்ண முடியும் சொன்னால் கேட்க மாட்டேன், இல்லை ஆர்டர் கேன்சல் பண்ணும்பாங்க. ஒரு நான் ஹோட்டலில் உட்காந்து யோசனை பண்ணேன் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு. ஒரு ஊருக்கு வந்தால் 2 கடையாக இருந்தாங்க கூட ஒரு 50-100 டஜன் கிடைக்கும், என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டு தான் அனைத்து ஸ்ட்ரைக் ஆச்சு. இன்னொரு பேர் வைக்கணும், அவர் 2 சாம்பிளையும் கொண்டு வந்தோம்னா இந்த கோர்ட்டில் உதவி இதை கொடுத்துடலாம் அந்த கோர்ட்டில் அவருக்கு கொடுத்துட்டு வந்துடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கொடுத்தா 1964 ஆனந்த வசதிஸ் ஆரம்பித்தான். அதே மாதிரி 1974 வைக்கிங் டெக்ஸ் வைக்கிங் லிட்ரேஷன் ஆரம்பித்தது அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் ஆரம்பித்தோம். ஒரு ஊரில் 2 பேர்த்துக்கிட்டையாவது ஆர்டர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு 10 வருஷம் இதை இது பண்ணி 11வது வருஷம் அந்த வைக்கிங் லிட்ரேஷன் ஆரம்பித்தோம். அது ஆரம்பித்தோன்னா அதுக்கு தனியாக மார்க்கெட்டிங்கிறது இந்தியா முழுவதும் தனியாக செட் பண்ணேன், இந்தியா முழுவதுமே. அதனால் ஆனந்த் வந்து சவுத்து மட்டும்தான் அதிகமாக இருக்கும், வேற எங்கேயும் அதிகமாக இருக்காது. ஆனால் வைக்கிங் வந்து இந்தியா முழுவதுமே அங்கங்கே அங்கங்கே டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் இதாக பண்ணோன்னே வைக்கிங் நல்ல பெரிய ஒரு பேர். அந்த பேர் வந்து காரணம் குவாலிட்டி, தரம். தரம் தான் நிரந்தரமாக இருக்கணும் வைங்களா, வேறு எதுவுமே நிரந்தரம் இல்லை, தரம் நிரந்தரம். எங்கள் பணின்னு எடுத்தீங்கன்னா தரம் தான் எங்களுக்கு முக்கியம். அதனால் அது நல்ல தரமாக பண்ணோன்னே இந்தியா முழுவதுமே நல்லா மார்க்கெட்டிங் நல்லா ரெடி பண்ணிட்டோம். ஆனந்த் வந்து சவுத்தில் ஓரளவுக்கு இது பண்ணிட்டோம், நல்ல குவாலிட்டி வந்தது. அடுத்து என்ன ஒன்று, 64 ஆனந்த் சீரிஸ், 74 வைக்கிங் நிட்ரஸ், 84 வைக்கிங் நிட் ப்ராசஸ், 94 வைக்கிங் டெக்ஸ்டைல்ஸ் மில்லு, 2004 ஆனந்த் டெக்ஸ்டைல்ஸ்னு மில்லு. இதெல்லாம் எப்படி வந்தது, உழைப்பு. நான் அதைத்தான் சொல்லுவேன், நான் பணம் காசு வச்சு தொழில் பண்ணிட முடியாது, உழைப்பு வேணும் முதல்ல இல்லையா. உழைப்பு இருந்தால் தான் தொழில் நிறுவனம் முடியும், குவாலிட்டி வேணும், சொல்கிற சொல்லு கரெக்டாக இருக்கணும். அதுதான் சொல்கிறது, நாணயம், நம்பிக்கை, நம்மளுடைய உழைப்பு இத்தனையும் சேர்ந்து ஒரு தரம் இருக்கணும். இது இருந்ததுன்னா மிகப்பெரிய அளவுக்கு வர முடியும். காரணம், தென்னிந்திய பணியின் உற்பத்தியாளர் சங்கம்ங்கிறது 1956 ஆரம்பித்தது, எத்தனை வருஷம் ஆச்சு கணக்கு போட்டு பாருங்கள். அதில் எஸ்ஏ காதர்கள் தான் முதல்ல சைமான் ஆரம்பித்தார். அவர் ரிசைன்மெண்ட் 6 வருஷம் பார்த்தாரு போயிட்டார். மோகன் பி கந்தசாமிங்கிறவர் அவர் தான் 40 வருஷம் சைமாவில் தலைவராக இருந்திருக்கார். அது தாய் சங்கம், திருப்பூருக்கு தாய், இந்த பணியனுக்கு தாய் சங்கம் அதுதான். அவருக்கு மோகன்சி காலமான உறுப்பாடு ஒரே மனசோடு எல்லோரும் என் நீங்கள் தான் தலைவராக இருக்கோன்னு சொல்லி அந்த தென்னிந்திய பணி தலைவராக
என்னை இது பண்ணாங்க. நான் இப்போ எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்தேன், நீங்கள் தான் இருக்கோன்னு இது பண்ணாங்க. நான் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி பொது வாழ்க்கையில பெருசு பழக்கம் இல்லை, ஆனால் நான் எப்படி இந்த திருப்பூர் இந்த பனியன் கம்பெனியை நம்பி நான் இங்கே திருப்பூர் வந்தனோ அதனால தான் நான் வளர்ந்துருக்கிறேன். அந்த பனியின் இதுக்கே வந்து தாய் சங்கத்துக்கு தலைவராக இருக்கணும்னு நீங்கள் எல்லோரும் விரும்புகிறீங்கன்னா அது ஆண்டவனே சொல்கிற மாதிரி தான் நினைக்க வேண்டியதாக இருக்குது. காரணம் என்ன? காரணம் நான் வந்து இந்த பனியினால் தானே முன்னுக்கு வந்திருக்கிறேன். அப்போ இத்தனை பேர் சொல்லும்போது நான் முடியான்னு சொன்னோம்னு அது நல்லா இருக்காது. அது இந்த பனியின் தொழில் நான் ஏதோ செய்யணும் போல தெரியுது, அதுதான் ஆண்டவன் கட்டளைன்னு நினைக்கிறேன். சரின்னு ஒத்துருக்கிறேன். இப்போது இந்த பதவி ஏற்று 10 வருஷம் ஆச்சு. இப்போ நான் தான் அந்த தென்னிந்திய பணியின் உற்பத்தியாளர் சங்க தலைவர் நான் தான் இருக்கிறேன். அதனால் எங்கள் தொழிலை பொறுத்தளவுக்கு ஆனந்தம் சரியும் சரி, வைக்கிங் நெட்ரஸ் சரி, ஆனந்த் மில்லும் சரி, வைக்கிங் டெக்ஸ்டைல்ஸும் சரி, ஏசி கிளாத்திங் கம்பெனி ஷர்ட் வேஸ்ட் எல்லாம் தயார் பண்ணுறோம். எல்லாமே எங்கிட்ட ஒரு தரம்னு ஒன்று இருக்கும். மற்றவங்க மோசமாக செய்கிறேன் சொல்லவில்லை, தரமாக பண்ணுறோம்னு சொல்கிறேன். நான் தரமாக பண்ணுறோம், நியாயமான விலையில் இருக்கும். நாங்கள் என்ன சொல்கிறோமோ இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் தொழில் பண்ணால் ஒரு கான்ட்ராக்ட் போடணும், ஒரு ஏஜென்சி கொடுத்த கான்ட்ராக்ட் போடணும், இது இன்னும் எக்ரிமெண்ட் போடணும்னு சொல்கிறாங்க இல்லையா? இத்தனை பேர் சர்வீஸில் எங்களுக்கு ஒர்க் பண்ணுறவங்க இத்தனை பேர் இல்லை, 2-3000 தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க. இந்தியா முழுவதும் சரக்கு போயிட்டுருக்குது, அங்கங்கே ஏஜென்சி இருக்குது. ஒருத்தருக்கும் கூட ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் நீங்கள் தான் இந்த நிதி நான் எழுதி கொடுத்து இல்லை, ஒருத்தரையும் கூட நான் மாற்றுனதும் கிடையாது. சிந்திச்சு பாருங்கள், ஒருத்தரையும் கூட அப்பாயின்மெண்ட்னு போட்டு கொடுத்ததும் நீங்கள் தான் இந்த ஏரியாவுக்கு ஏஜெண்ட்டுனோ, நீங்கள் தான் டிஸ்ட்ரிபியூட்டர்னோ, இந்த வாயில் சொல்கிறோம் பாருங்கள், சொன்னால் சொன்னது தான். எப்பவும் சொல்கிற வார்த்தையை ஈஸ்வரர் மாற்றவே மாட்டோம். நீ யாரை வேணால் கேட்கலாம், யாருக்கும் நம்ம எழுதி கொடுக்குறதில்லாம், அவங்ககிட்ட எழுதியும் வாங்க மாட்டோம். சாதாரணமாக அவங்களை விளக்க மாட்டோம், அவங்கள அறிவுரை சொல்லி மறுபடியும் அதை செய்யத்தான் செய்யணும், விலகி போகிறதுக்கும் விட மாட்டோம். அதனால் இந்த தொழிலை பொறுத்தளவுக்கு இந்த மில்லெல்லாம் ஆரம்பித்தோம்னு சொன்னால் இந்த பனியின் தொழிலுக்கு வேண்டியது தான் செஞ்சுருக்கு. எல்லாமே இந்த பனியின் தொழிலுக்கு வேணுங்கிற இது தான் செஞ்சுருக்குமா தான், வேறு நாங்கள் எந்த தொழிலுக்குமே போகலை. அதனால் எங்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள், நாணயம், நம்பிக்கை, அடுத்தது உழைப்பு, தரம். இதுக்கு முக்கிய காரணம் எங்கள் அமைச்சி ஊக்கம் கொடுத்ததுக்கு காரணமாக தான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம்னு சொன்னால், அந்த அமைச்சியினோட ஆசீர்வாதம், அவருடைய தகிரியம், இது இத்தனையும் சேர்ந்து தான் எங்களை இவ்வளோ வளர்ச்சி செஞ்சுருக்கிறது. பாருங்கள், 5வதை கூட தாண்ட முடியவில்லை, எழுத படிக்க கூட சரியாக தெரியவில்லை, தமிழே தகராறு, ஆங்கிலம் சுத்தமாக தெரியாது. இந்த நிலையில் எத்தனை பேர் வாழ்க்கையில் நம்மால் வளர்ச்சி அடைய முடியும் என்று நினைத்திருப்பீர்கள்? தினமும் 12 மைல்கள் நடந்து போயிருக்கிறார். அப்பொழுது நான் கூட ஆச்சரியப்பட்டேன், 2.5 ரூபாய் வார வருமானம், ஆனால் ஒரு வழி போக்குவரத்திற்கு பேருந்தில் செல்வதற்கு 6 அணா தேவைப்படுகிறது. அப்பொழுது போக வர 12 அணா என்றால் கிட்டத்தட்ட இன்றைய மதிப்பில் 75 காசுகள். 4 நாட்களுக்கே 3 ரூபாய் வேண்டும், 6 நாள் என்றால் கிட்டத்தட்ட 4.5 ரூபாய் வேண்டும், ஆனால் 2.5 ரூபாய் தான் அவருக்கான வார வருமானம். நாம் மிகச் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிற பல விஷயங்கள் அவருக்கு மிக கஷ்டப்பட்டு கிடைத்திருக்கிறது. ஒரு பேருந்தில் பயணம் செய்வது என்பது, ஒரு சைக்கிளை பார்ப்பது என்பது, ஒரு நேரத்தில் சரியான உணவை உண்பது என்பது, எவ்வளவு விஷயங்கள் நாம் எல்லாம் மிகச் சர்வசாதாரணமாக டேக் இட் ஃபார் கிராண்டட் என்று எடுத்துக்கொண்ட விஷயங்கள், அவை அனைத்தையுமே அவர் கஷ்டப்பட்டு தான் அடைந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், மற்றவர்கள் உணவு கொண்டு வரும்பொழுது அந்த உணவுடன் நம்முடைய உணவு ஒத்துப்போகாது என்பதற்காக விலகி தனியே போய் அமர்ந்து சாப்பிட்டிருக்கிறார். ஒரு காலத்தில் அந்த திருப்பூர் கிளப்பில்
கார்களை பக்கத்தில் போய் பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர் அப்பொழுது நண்பர் சொல்கிறார், நீ அடுத்த ஜென்மம் எடுத்து ஒரு மில் முதலாளியாக ஆனால் அல்லது மில் முதலாளியின் பையனாக பிறந்தால் அந்த மாதிரி ஒரு காரை அருகில் சென்று பார்க்கலாம் அல்லது நீ வைத்திருக்கலாம் என்று. அடுத்த ஜென்மத்தில் அல்ல, இந்த ஜென்மத்திலேயே அந்த அளவிற்கு ஏன் அதற்கு மேலேயே வளர்ந்து காட்டியவர் திரு ஈஸ்வரன் அவர்கள். அவர்களுடைய கதையை சொல்லும் பொழுது, அவர் வாழ்க்கை பயணத்தை சொல்லும் பொழுது நமது கேமராமேன் அவர்களே அழுது விட்டார்கள். அந்த ஒரு நிமிடம்தான் அவர் தனது பேட்டியை நிறுத்திவிட்டு ஏனப்பா அழுகிறாய், கண்ணை துடைத்துக்கொள் என்று சொல்லி பேட்டியை தொடர்ந்தார். அந்த அளவு கோர்வையாக மிகச்சிறப்பாக தனது வாழ்க்கை பயணத்தை விவரித்திருக்கிறார். முன்பே சொன்னது போல் அவமானம் அதுதான் இவருடைய வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன் என்று. எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. நல்ல விளைவுகளாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத உங்களை மிக மோசமாக கீழே தள்ளிவிடக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, அது உங்கள் வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்று உறுதியுடன் நீங்கள் அதை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அது உதவும் என்பதை மிக தெளிவாக விளக்குகிறார். தனக்கு துரோகம் செய்த நபருக்கே அவர் நன்றி கூறுகிறார், என்றும் நன்றியுடன் நினைத்து பார்க்கிறார். யோசித்து பாருங்கள், உங்கள் நிலம் எடுத்துக்கொள்ளப்பட்டது, அதற்கான பணமும் கொடுக்கப்படவில்லை, உங்களுக்கு வேலையும் பங்கும் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது, இது எதுவுமே வரவில்லை. கடைசியில் கேட்டால் சித்தால் வேலைக்கு வா என்கிறார், அதையும் விட்டால் மில் ஆரம்பித்த பிறகு ஒரு கூட்டுகிற பெருக்குகிற வேலைக்கு வா என்று சொல்கிறார். எந்த அளவு சிரமம் இருந்திருக்கும், எந்த அளவு அவமானமாக இருந்திருக்கும், ஆனால் அதையெல்லாம் தாங்கி கொண்டு இவர் அதை தாண்டி வருகிறார். அங்கே இவருக்கு அரவணைப்பாக ஆறுதலாக என்றும் தூண்டுகோலாக உறுதுணையாக இருந்தது இவரது தாய் வழி பாட்டி தான், அம்மச்சி என்று சொல்கிறார். அவர்தான் என்றுமே இவருக்கு உதவியாக இருந்தது. அவரை என்றென்றும் நன்றியுடன் நினைத்து நினைவு கூறுகிறார் தொடர்ச்சியாக. அடுத்து அதனால் துவண்டு விடாமல் எந்தவித யோசனையும் இல்லாமல் ஒரு பனியன் கம்பெனி ஆரம்பிக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். அந்த சொல்கின்ற நேரத்தில் இவருக்கு அந்த உற்பத்தி தெரியுமே தவிர அதை தாண்டி அந்த மில்லை எப்படி நிர்வகிப்பது, எங்கே எதை வாங்குவது என்றெல்லாம் தெரியாது. ஆனால் அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் அந்த நேரத்தில் ஒரு முடிவு எடுக்கிறார். எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறார். இதை இன்னும் விவரமாக ஒரு புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார். எனக்கு கிடைத்த ஆலோசனைகள் அனைத்தையும் நான் எடுத்துக்கொண்டிருந்தேன் என்றால் நான் வாழ்க்கையில் வளர்ந்திருக்கவே மாட்டேன். செலக்டிவ் டெஃப்னஸ் என்று சொல்கிறார். ஆக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில விஷயங்களை நாம் காதிலேயே வாங்கி கொள்ளாமல் இருக்க வேண்டும். அப்பொழுது எடுத்த முடிவில் நீங்கள் உறுதியாக இருந்தால் ஆலோசனைகள் எதிராக இருந்தாலும் அதை புறந்தள்ளி மேலே வளர முயற்சி செய்தால்தான் உங்களால் வளர முடியும். வருகின்ற ஆலோசனைகள் அனைத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்களால் எதிலுமே வளர்ச்சியை காண முடியாது என்பதை மிக தெளிவாக சொல்கிறார். அடுத்து நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஒரு துரோகம் ஆகிறது, அதை தொடர்ந்து ஒரு தற்கொலை முயற்சி வரை போகிறார். ஆனாலும் கூட ஒரு திடீரென்று ஒரு நிமிடம் நம் மீது அன்பு வைத்திருப்பவர்கள், நம்மை சார்ந்திருப்பவர்கள் இவர்களெல்லாம் என்ன நினைப்பார்கள் என்கிற அந்த ஒரு யோசனை, இந்த ஒரு யோசனையை வாழ்க்கையில் தோல்வியை அடைந்து ஏதேனும் ஒரு கணத்தில் தற்கொலை யோசனை யாருக்கு வந்தாலும் அந்த ஒரு நிமிடம் யோசியுங்கள். நம்மை சார்ந்திருப்பவர்கள், நம் மீது அன்பு வைத்திருப்பவர்கள் இவர்களெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள், எவ்வளவு வருத்தப்படுவார்கள் என்று ஒரு நிமிடம் யோசித்தால் நீங்கள் நிச்சயமாக அதை செய்ய மாட்டீர்கள். எனவே தற்கொலை தடுப்பு என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இவரது வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தை அறிவுறுத்த விரும்புகிறேன். மேலும் இவர் தொடர்ந்து தனது வளர்ச்சியில் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்திருந்தாலும் கூட அவற்றில் எடுத்த காலை பின்வைக்காமல் தொடர்ந்து தனது பாதையில் சென்று கொண்டிருந்ததினால்தான் உழைப்பு 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 என்கிற அந்த தாரக மந்திரம், அதற்கு அடித்தளம் என்பது ஆதி காலத்திலேயே 6 மணிக்கு அல்லது 5 மணிக்கு எழுந்து 2-3 மணி நேரம் நடந்து வந்து திரும்பி 10 மணிக்கு மேல் நடந்து சென்று, ஆக உழைப்பை பற்றி என்றுமே இவர் கவலைப்பட்டதில்லை. அதன் காரணமாக தான் எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் உழைக்க தயாராக இருந்திருக்கிறார். அந்த அயராத உழைப்பு தான் இவரது வெற்றிக்கு முதல் படி என்று சொல்ல வேண்டும். தரம் நிரந்தரமாக இருக்க வேண்டும். நம்பிக்கை, நாணயம்,
நம்பிக்கை, நாணயம், தரம், உழைப்பு இவை நான்கும் தான் வெற்றிக்கான தாரக மந்திரங்கள் என்று சொல்கிறார். தரம்தான் இவரை உயர்த்தி இருக்கிறது. நாணயம், கொடுத்த வாக்கு தவறாமை சொல்கிறார். என்றும் எங்கும் எதையும் எழுதி கொடுத்ததில்லை, வேலைக்கு என்றாலும் சரி, ஏஜென்சி என்றாலும் சரி, ஆனால் யாரையும் மாற்றியதும் இல்லை. ஆக அந்த வார்த்தைக்கு இன்னும் அவ்வளவு முக்கியத்துவம், எழுத்தை விட அதிக முக்கியத்துவம் அவரது வார்த்தைக்கு இருக்கிறது. அந்த நாணயம் இவர் காப்பாற்றி வருகிறார். இவருடைய தரம் இவரை பல இடங்களுக்கு எடுத்து சென்றிருக்கிறது. இருந்தாலும் கூட வெளிநாட்டு ஏற்றுமதி என்பதை பற்றி நினைக்காமல் உள்நாட்டுக்கு மட்டுமே என்று உறுதியாக இருக்கிறார். ஒரு கிட்டத்தட்ட குழந்தை தொழிலாளியாக தனது வாழ்க்கையை ஆரம்பித்த நபர் இன்று 3000 பேருக்கு மேல் வேலை கொடுத்து கொண்டிருக்கிறார். எந்த திருப்பூர் கிளப்பை கேட் மேல் ஏறி நின்று அதில் உள்ள கார்களை பார்த்தாரோ அந்த கிளப்பிற்கு தலைவராக 10 ஆண்டுகள் இருந்திருக்கிறார். பனியன் உற்பத்தியில் ஆரம்ப காலத்தில் அடியெடுத்து வைத்து வாடகைக்கு இடமும் இயந்திரங்களும் கிடைத்த நிலை மாறி இன்று தென்னிந்திய பனியன் உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவராக 10 ஆண்டுகளுக்கு மேல் இருந்திருக்கிறார். இன்னும் தான் சார்ந்துள்ள, தான் வந்த பகுதியில் உள்ள ஏழைகளுக்கான கல்வியும் மருத்துவ உதவியும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பலவித சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார். இவ்வாறு உழைப்பு அதன் உன்னதத்தை உணர்ந்திருக்கிறார். அதே சமயம் தான் பட்ட கஷ்டம் மற்றவர்கள் படக்கூடாது என்று தன்னால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். அந்த நகரின் வளர்ச்சியில் ஒரு பெரும் பங்கு வகித்திருக்கிறார். திருப்பூர் என்பது 12 மைல் நடந்து வந்திருந்த நபர் இன்று திருப்பூரின் வளர்ச்சியில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார் என்பது எந்த அளவிற்கு உழைப்பாலும் மன உறுதியாலும் ஒருவர் உயர முடியும் என்பதற்கு இதை தவிர வேறு யாரும் ஒரு சான்றாக இருக்க முடியாது. அவர் கொடுத்த பேட்டியில் சொன்ன அனைத்தையும் நாம் கொண்டு வர வேண்டும் என்றால் 6-7 வாரங்கள் தேவைப்படும். 3 வாரங்களுக்குள் எந்த அளவு முடியுமோ அவ்வளவு சுருக்கி அதில் இருக்கிற முக்கியமான சாரத்தை எடுத்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். இதை நல்ல முறையில் பயன்படுத்தி நம்பிக்கையுடன் இன்னும் பலர் வெற்றி அடைவார்கள், பல ஈஸ்வரன்கள் உருவாவார்கள் என்ற நம்பிக்கையுடன் நன்றியுடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.